கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தியானத்திற்காக மறுபடியும் நம்முடைய வேதத்தை திறந்து யோபின் புத்தகம் 24 அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் படிப்போம். For a meditation, let us turn back to the book of Job 24 chapter the first verse. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவர் அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? Why seeing times are not hidden from the Almighty, do they that know him not see his days? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவன் மனுஷனுக்காக நியமித்திருக்கிற நாட்களை அவன் அறியாமல் இருக்கக்கூடாது என்று இங்கே பழைய ஏற்பாட்டு ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார். He, the Old Testament saints advises that the man should not be knowing about the times which have been appointed for the man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்கு தேவன் சில நாட்கள் இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறதாக நாம் படிக்கிறோம். And we read from here that God hath appointed some of the days so that we should know about that also. இந்த நாட்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது முக்கியமாக நான்கு நாட்கள் நமக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. While we look into these days, importantly, 4 were appointed for us. முதலாவதாக ரட்சணிய நாள் என்று 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து நாம் படித்தோம். First of all, second Corinthians 6 chapter 2 verse, the day of salvation. இரண்டாவதாக கிறிஸ்துவின் நாள் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நாம் படித்தோம். Philippians the second chapter 15th and 16th verse we read it is the day of Christ. மூன்றாவதாக கர்த்தருடைய நாள் என்று ஏசாயா 2 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். Isaiah second chapter 12th verse we read that it is the day of the Lord. நான்காவதாக 2 பேதுரு 3 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய நாள். As it is written in 2 Peter 3 chapter 13th verse, it is the day of God. இவைகள் ஒரு குறிப்பிட்ட நாளை மாத்திரம் குறிப்பதில்லை, இவைகள் ஒரு கால வரையை குறிக்கிறது என்று நாம் கவனித்தோம். It doesn't mention a particular time, but it mentioned a particular period or duration. ரட்சிப்பின் நாள், ரட்சணையின் நாள் என்று சொல்லும் பொழுது கல்வாரியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் நாள் வரையும் உள்ள கால வரையை காண்பிக்கிறது. The day of salvation signifies the duration period which between the day of on the day that Jesus was crucified on the Calvary till the second coming of Jesus. கிறிஸ்துவின் நாள் என்று சொல்வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நாளிலிருந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரையிலும் இடைப்பட்ட காலத்தை காண்பிக்கிறது. The day of Christ signifies the duration between the secret advent of the Lord Jesus till the white throne judgment. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அது உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. The day of the Lord signifies the period of tribulation. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பு இந்த பூமியிலே சம்பவிக்க போகிற 7 வருட உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. It signifies about the 7 years of tribulation which will happen after the second secret advent of the Lord Jesus. தேவனுடைய நாள் என்று சொல்லும் பொழுது உபத்திரவ காலத்திற்கு பின்பு ஸ்தாபிக்கப்பட போகிற 1000 வருஷ ஆட்சி அரசாட்சியிலிருந்து நித்தியம் வரையில் உள்ளதான காலத்தை காண்பிக்கிறது. The day of God signifies the period from millennium till the eternity is formed. நாம் முதலாம் நாள் ரட்சணை நாளை குறித்து நாம் சிந்தித்தோம். First of all, on the first day we have meditated about the day of salvation. நேற்று நாம் கிறிஸ்துவின் நாளை குறித்து சிந்தித்தோம். Yesterday we have meditated about the day of Christ. ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாளை குறித்து சிந்திக்க போகிறோம். So today we are going to meditate upon the day of God. Day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது என்று நாம் சொன்னோம். And day of the Lord signifies the period of tribulation. ஆனால் தேவன் மனுஷருக்கு நாட்களை நியமித்திருக்கிறான் சொல்லப்பட்டபடினால நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாளை அனுபவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. But as it is appointed for the times for the man that every one of us should also experience the day of the Lord. ஆரம்பினால அதை இரண்டு விதத்தில் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. So in 2 angles that we should look into it. சரியானபடி கர்த்தருடைய நாள் என்று சொல்றது ரகசிய வருகைக்கு முன்பாக ரகசிய வருகைக்கு பின்பு சம்பவிக்க போகிற 7 உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. Properly the day of the Lord signifies the 7 of tribulation which will happen after the secret advent of the Lord Jesus. ஆனால் அந்த நாளில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் தப்புவிக்கப்பட முடியாக இந்த பூமியில நாம் ஜீவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே நாம் அனுபவிக்க வேண்டிய கர்த்தருடைய நாள் என்ற அனுபவங்கள் உண்டு. But in order to escape from the days of tribulation while we live in this present world before the secret advent of the Lord Jesus itself in our life there will be some days which can be compared with the day of the Lord. அப்படினால் இப்பொழுது ஜீவிக்கும் பொழுதே அந்த கர்த்தருடைய நாளின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் இனி வரப்போகிற உபத்திரவ காலமாகிய கர்த்தருடைய நாளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. So now itself while we do live in the world before the secret advent of the Lord Jesus if we do face the days of the Lord in our life then it is not necessary for us to face the day of the Lord during the period of tribulation. இப்பொழுது நாம் அந்த நாளை அனுபவிக்க தவறிவிட்டால் வரப்போகிற அந்த கர்த்தருடைய நாள் அந்த உபத்திரவ காலத்தில் நாம் தப்ப முடியாது. But if we fail to go through the days of the Lord in our present life then we cannot escape from the days of tribulation. அப்படி என்றால் இப்பொழுது நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? Then if it be so what are all the days the day of the Lord which we should go through in these days? அதை பற்றி 3 அம்சங்களை நாம் பார்க்கிறோம். There are 3 parts in it that we can read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக நாம்
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு, first of all, after receiving the anointing of the Holy Spirit, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவப்படுகிற அன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம். Or on the day when the sins are forgiven by the blood of the Lord Jesus, on that day we receive the day of salvation, we receive the experience of salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாள் நம்முடைய ரட்சிப்பின் நாள் என்று சொல்லப்படுகிறது. That day is called as a day of salvation. பழைய ஏற்பாட்டிலே இதற்கு நிழலாட்டமாக ஓய்வு நாள் என்று அதை குறித்து சொல்லப்படுகிறது. As a shadow in the Old Testament we call it as the day of Sabbath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டு ஒழுங்கின்படி புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஓய்வு நாளை அனுபவிக்க வேண்டும். So according to the shadow which is mentioned in the Old Testament period, in the New Testament period we also should enjoy the day of Sabbath in a spiritual life. இந்த ஓய்வு நாள் என்று சொல்வது கர்த்தர் நமக்காக நியமித்த நாளாக இருக்கிறது. This day of Sabbath is appointed by God for us. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் பாவ மன்னிப்பை பெற்ற பின்பு மறுபடியும் பாவம் செய்யாதபடி தீமைகளில் சிக்கிக் கொள்ளாதபடி நாம் அந்த இளைப்பாறுதலை அந்த ஓய்வை பாதுகாக்க வேண்டும். After receiving the forgiveness of sin and we should not be entangled with the old type of sins and we should preserve that as a day of salvation, that we should preserve the rest. It is the day of Sabbath in our life. பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலும் வாரத்தின் முதல் நாள் அந்த கர்த்தருடைய நாளாக ஓய்வு நாளாக அது கடைபிடிக்கப்பட்டது. In the period of the Old Testament as well as when the Lord Jesus was living in the world, the first day of the week was observed as a day of Sabbath. இன்றைக்கும் கூட வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய நாளாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Even nowadays also we know that the first day of the week belongs to the Lord. ஆனால் வாரத்தின் முதலாம் நாளாக அந்த கர்த்தருடைய நாளை, அந்த ஓய்வு நாளை நாம் சரியாக அனுபவிக்கும் பொழுது வரப்போகிற அந்த கர்த்தருடைய நாளில் அந்த பயங்கரத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம். So while we experience or while we go through the day of the Lord on the day of the first day of the week or the day of Sabbath, then we can escape out of the days of the tribulation. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய முற்பிதாக்கள் இந்த ஓய்வு நாளில் என்ன செய்தார்கள் என்கிற சில காரியங்களை பார்க்கிறோம். In the New Testament, what our forefathers have done in their life that we read. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நாம் நடந்த முதலாவது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். And we can see the first happening after the resurrection of the Lord Jesus. யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வசனத்தை படிக்கும் பொழுது, John 20:19, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் இன்னும் பயத்தினால் ஒரு பூட்டப்பட்ட அறையிலே ஒன்று கூடி அவர்களை தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், ஆராதித்தார். Here after the Lord Jesus was crucified, after his resurrection also, they had closed the door of the house and they were worshiping the Lord there. இயேசு அவர்கள் நடுவில் வந்தார். But Jesus came, stood in the midst of them. அவருடைய பயம் கலக்கம் எல்லாம் மாறி அவர் சந்தோஷம் அடைந்தார். And after that all their fear had gone and now they had joy in him. பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மை சந்தித்து அவ்வப்பொழுது நமக்கு இருக்கிற பாரங்கள் கவலைகள் குறைவுகள் எல்லாவற்றையும் பரிகரித்து ஒரு பெரிய சந்தோஷத்தை இளைப்பாறுதல் நமக்கு கொடுக்கிறார். Beloved people, if we do observe the day of the Lord in our life too, then all the burdens and all the sufferings in our life, that it will go off and the Lord shall give us the rest in our life. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் இவ்விதமாய் கர்த்தரை நாம் தரிசிக்கக்கூடிய சாக்கியம் நமக்கு இருக்கிறதா? And do we have the privilege of going to the presence of God on the day of the Lord and do we serve the Lord on that day? இது கர்த்தருடைய நாளின் ஒரு அனுபவம். This is one of the experiences of the day of the Lord. Praise the Lord. அப்போஸ்தலர் அவர்கள் 20 அதிகாரம் 7 வசனத்தை படிக்கும் பொழுது, Acts 20 chapter 7th verse. இதே போலவே வாரத்தின் முதலாம் நாளில் முற்பிதாக்கள் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அவர்கள் அப்பம் விட்டார்கள் என்று படிக்கிறோம். Upon the first day of the week and they were breaking the bread on that day. அப்பம் விற்கிறது என்று சொல்றது கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கதை காண்பிக்கிறது. Breaking of bread signifies that we having part in the communion of the fellowship of the Lord. நாம் இந்த நாட்டில் கர்த்தருடைய பந்தியை கனப்படுத்தி தவறாமல் அதில் பங்கெடுக்கிறோமா? Do we honor the communion of the Lord in these days? இந்த நாட்டில் எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் தவறுகள் குறைவுகள் வரும்பொழுது தங்களை சீர்படுத்திக் கொள்ளாமல் கர்த்தருடைய பந்தியை புறக்கணிக்கிறார். In these days many saints or many children of God, that if they have any shortcomings in their life, that what they do not rectify their shortcomings but they neglect the communion of the Lord. சில வேளையிலே ஊழியர்கள் அவர்களை விசாரிக்கும் பொழுது இந்த முறை வேண்டாம், அடுத்த முறை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்றார். Sometimes the servants of God encase about them, then they will say that no, I will not take this time but I will be taking it on the next time. பிரியமானவர்களே, இதுவரையில அந்த தவறு செய்திருந்தால் இனிமேல் தயவு செய்து அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்கள். Beloved people, if you have done so in your life this much till this time but now you should make an end for that. கர்த்தருடைய நாளின் அனுபவமாகிய அப்பம் பிட்கிற அனுபவம் நமக்கு சரியாக தொடர்ந்து இல்லாவிட்டால்
கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியாது. If we do not take part in the taking of, in the communion of breaking the bread with the Lord, then we cannot be caught up in the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே வேளையிலே அதே வசனத்தை படிக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் கூடி வேத வசனத்தை கேட்டார்கள். On the day, the same, they heard the word of God. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு வேத வசனத்தை போதித்தார். Apostle Paul was preaching the word of God to them. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். So on the day of the Lord, we should go to the presence of God. We should hear the counsel of God. Through that, we should be blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு எவ்வளவோ பேருக்கு அதிகமான அலுவல்கள் ஆனபடியால கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் போக கூட நேரம் இல்லை. Today many do have many kinds of business with them, so they are not able to go to the day of the Lord, on the day of the Lord, to the God's presence even. சென்னையில் இருக்கிறதான ஒரு சபையில இருந்த ஒரு விசுவாசி, one of the believer in Chennai, அவர் அரசாங்கத்துல ஒரு நல்ல உத்தியோகத்துல வேலை செய்கிறார். And he is in a good office in the government. அவர் சரியாக ஆராதனைக்கு போவதில்லை. And he will not go to the service often. ஏன்னு கேட்டா அலுவல் மிகுந்த அலுவல் இருக்கு, எனக்கு ஓய்வே இல்லை என்று சொல்றார். So he will be saying that I have much work, office work, so I cannot go to the day of the Lord. இப்படி நடந்து கடைசியில என்ன நடந்தது? So at last what happened? தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தி கடைசியில ஒரு விபசார பாவத்தில் விழுந்து போனார். After neglecting the presence of God, then he was caught in the idolatry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நாளை அலட்சியப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு போய்விடும். எந்த நேரத்திலும் சத்துரு நம்மை மேற்கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நமக்கு இருக்கிறது. So if we do neglect the day of the Lord, then whatever may be the time, sometimes we will be caught up in such kind of sins. இதே போல நடந்த ஒரு கூட்டத்துக்கு இதை ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர், ஒரு மிகுந்த அலுவலர் இருக்கிற ஒருவர் வந்தார். A great person of Hughes Industries with him, he came for this meeting. அப்பொழுது அந்த கூட்டத்தை நடத்தினதான அந்த தேவனுடைய ஊழியருக்கு அவரை பற்றி ஆண்டவர் ஒரு ஏவுதலை தந்து அவரோடு பேச வேண்டும் என்று சொன்னார். So the servant of God had a inking from the spirit of God, so he went to speak with him. ஆனபடியால் அவர் அந்த கூட்டத்திலே சொன்னார், இப்படிப்பட்ட பெயருள்ள ஒருவர் வந்திருக்கிறீர்கள், தயவு செய்து இந்த கூட்டம் முடிந்த பின்பு என்னை பார்த்தால் நலமாயிருக்கும் என்று. So the servant of God in the meeting, he asked the particular person to come to meet him after the meeting is over. அவ்விதமாகவே கூட்டம் முடிந்து அந்த நபர் வந்திருந்தார். அவர் வந்து அந்த ஊழியரை சந்தித்தார். After the meeting was over, the particular person came and he met the servant of God there. அப்பொழுது ஊழியர் கேட்டார், நான் உங்களோடு கொஞ்சம் பேசலாமா, உங்களுக்கு நீங்கள் அதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டார். And servant of God asked him, whether can I speak with you, will you give me some more time for that? அவர் சொன்னார், இல்லை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, நாளை மாலை நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அவருடைய விசிட்டிங் கார்டு கொடுத்து விட்டு போய்விட்டார். But he told him that I don't have time now, please come to my house tomorrow morning by evening by 6 o'clock, and he gave the visiting card, he went off. அதே போலவே அடுத்த நாள் மாலையில அவர் வீட்டுக்கு சென்றார். In the same way he went by the next day evening by 6 o'clock he went to the office. வீட்டை தேடி வீட்டு கதவை தட்டினார். He went to his home and he knocked the door. ஒரு பெண்மணி வந்து திறந்தார்கள். And one sister came from inside. அவளுக்கு கேட்டார், குறிப்பிட்ட இந்த நபர் இருக்கிறாரா? And he asked whether the particular person is available there or not. உடனே அவர்கள் கதறி அழ ஆரம்பித்து விட்டார். Immediately she started to cry. ஏனம்மா என்ன நடந்தது இல்லையா அவர்? And he asked whether he is not available here. இல்லையா, நேற்று இரவு ஒரு அவர் மாரடைப்பில் இறந்து போயிட்டார். No, yesterday night he died of chest pain. இன்று மாலையில் தான் அவருடைய அடக்கம் முடிந்தது. Only in the evening the funeral service was held. நான் தான் அவருடைய மனைவி. I am his wife. அவருக்கு மிகுந்த வேதனையாகி விட்டது. And she was very much worried. அலுவல் அலுவல் அலுவல். அவர் கடைசி நேரத்தில் ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய பட்சம் திரும்பக்கூடிய தந்தை அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தையும் கூட அவர் தவறிவிட்டார். Always he was going around all his office works and all the other things, but at the last time also he failed to hear the word of God. மனிதர்களே, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய நாள் அலுவல் நமக்கு இல்லாவிட்டால் உபத்திரவ காலமாகிய அந்த கர்த்தருடைய நாளில் நாம் தப்ப முடியாது. Beloved people, in the world, while we live in the world itself, if we do not have the experience of going through the days of the Lord in our life, then we can never escape from the day of the Lord during the period of tribulation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் தான் ஏசாயா 58 அதிகாரம் 13 14 வசனங்களை படிக்கும் பொழுது, Isaiah 58 chapter 13 and 14th verse, இங்கே கர்த்தருடைய நாளை பற்றிய சில பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Here God had given some of the laws and commandments concerning the day of the Lord. கர்த்தருடைய நாளை நீ மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ண வேண்டும். And you should consider the day of the Lord as the day of rejoice. அன்றைக்கு நீ உன்னுடைய சொந்த பேச்சு பேசக்கூடாது. On the day you should not speak anything of your own. நீ உன்னுடைய சொந்த வேலையை செய்யக்கூடாது. You should not do any of your own work. உன் சொந்த காரியங்களை செய்ய நீ எங்கும் போகக்கூடாது. And you should do your own household work, you cannot go anywhere. சொந்த காரியத்துக்கு போகும்படியாக உன்னுடைய காலை அன்றைக்கு விலக்க வேண்டும். On the day you depart from going to your own work. கர்த்தருடைய நாளை கனப்படுத்தி அதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ண வேண்டும். That you should honor the day of the Lord and you should count it as a day of rejoice. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னதங்களில் உன்னை வீற்றி
இருக்க செய்வார். Then the Lord shall bless you and he will make you to sit in the higher places. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நாளில் நமக்கு நம்முடைய சொந்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்று பார்க்கிறோம். So on the day of the Lord we don't have any permission of the Lord to do our own work. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலம் இருந்தது. During the Old Testament period there was a period of law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஓய்வு நாளில் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு வேலை செய்ய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டில இருந்து ஓய்ந்து இருக்க வேண்டும். So during the days of the Old Testament period on the day of Sabbath no one can go to do his own work and he should not go out of his house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி இருக்கும் பொழுது while it was so ஒரு முறை நாம் வேதத்தில் படிக்கிறோம் ஒரு ஒரு மனுஷன் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கும்படியாக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தார். Once one man to catch to take up the firewood he went out of his house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடனே அதை பார்த்து மோசேயினிடத்திலிருந்து அவனை குறித்து முறையிட்டார்கள். Immediately the people complained about him to Moses. என்னாகும் 15 அதிகாரம் 31 வசனம் முதல் 36 வசனம் படித்தால் இந்த சம்பவத்தை நாம் விளங்கி Numbers 15 chapter 31 to 36 we can know about this. அவன் செய்த தவறு என்ன? What was the wrong thing that he had committed? ஓய்வு நாளில் விறகு பொறுக்க சென்றார். On the day of Sabbath that he went to take the firewood. அப்பொழுது அந்த குற்றச்சாட்டு மோசேயின் இடத்தில் வந்தது. So now his blame had come to unto Moses. அப்ப மோசே அதை கர்த்தரிடத்தில் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து விட்டான் இவனுக்கு என்ன செய்வது? And Moses asked the Lord he had committed this sin so what should we do with him? கர்த்தர் என்ன சொன்னார்? What the Lord said? அவனை எல்லாரும் கல்லெறிந்து கொன்று போட வேண்டும். That everyone should stone him unto death. ஒரு ஏழை மனிதன் ஆகாரம் சமைக்க ஓய்வு நாள் இரண்டு விறகு பொறுக்க போனதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. A poor man he went out to gather the sticks for the food. What happened to him now you see? நாம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் ஆனபடியால நாம் அநேகர் தப்பி இருக்கிறோம். As we are in the dispensation of grace now we have grace we have been escaped from it. நாம எத்தனையோ பேர் ஓய்வு நாள்ல எவ்வளவு காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனா நமக்கு தண்டனை வரல மரணம் வரல. Because on the day of Sabbath that we do many of our own work yet we are not punished. ஆனால் ஒரு ஆபத்து இருக்கிறது. But yet there is a calamity. Or a danger. There's a danger ahead of you. ஓய்வு நாளை அலட்சியப்படுத்தி அந்த கர்த்தருடைய நாளை அலட்சியப்படுத்தி நம்ம விஷம் போல ஜீவித்தா அந்த உபத்திரவ காலமாகிய கர்த்தருடைய நாளில் நாம் சிக்கிக்கொண்டு பாடுபட வேண்டியிருக்கும். If we do neglect the day of the Lord and if we walk according to our own will and wish then on the day of the Lord during the period of tribulation we will be suffering more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மட்டும் இல்ல. Not only that. வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 10 வசனத்தை படிக்கிறோம். Revelation 1 chapter 10th verse. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய நாளின் அனுபவத்தை குறித்து படிக்கிறோம். And in the apostle life of the apostle John we read about the days of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். And I was in the spirit on the Lord's day. அப்போஸ்தலனாகிய யோவான் எந்த நிலையில் அங்க இருந்தார்? And what was the state of apostle John on that place? ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தார். And he was without hope state. அந்த தீவில தன்னந்தனிமையாக இருந்தார். And that island he was all alone there. அவரை சுற்றிலும் இருந்ததான அவருடைய தோழர்கள் செத்து போன மனுஷருடைய எலும்பு கூடுகள் தான். And all the things surrounding him were the skeleton or the bones of the person who had died there. வேற ஒரு மனுஷனும் அங்க இல்ல. No other man was there in that island. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக தண்டிக்கப்படும்படி நாடு கடத்தப்பட்டார். Likewise that he was taken to the other land to be punished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். But on the day of the Lord he was in the spirit of the Lord. ஆவிக்குள்ளான பொழுது இயேசுவை தரிசித்தார். So when he was in the spirit he saw Jesus. அவருடைய முழு மகிமையோடு உயிர்த்தெழுந்த இயேசுவை சகல மகிமையோடு தரிசித்தார். He saw the resurrected Jesus with all of his glory. அவருடைய சத்தத்தை கேட்டார். He heard the voice of Jesus. அதை பார்க்கலும் விசேஷம். And it was very precious. Another thing which was precious than that. பரலோகத்தை தரிசிக்கக்கூடிய சலாக்கியம் கிடைத்தது. And he had the privilege or the blessing to see heaven. பரலோகத்தில் இருக்கிற பல இடங்களை தரிசிக்க முடிந்தது. And he was able to have the view of many places in heaven. நாம் இப்படி இந்த சத்தியங்களெல்லாம் நாம் கேட்கிறோமோ இதை பற்றிய வெளிப்படுத்தல்கள் இனி சம்பவிக்க போற காரியங்களை பற்றிய எல்லாவற்றையும் அன்றைக்கே கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். All the things which shall happen hereafter was revealed to John the apostle at that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவிதம் கூட அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாளின் அனுபவம் இருக்க வேண்டும். In our life too we must have the experiences of the day of the Lord in us. சில நேரத்துல நமக்கு துக்கங்கள் சோதனைகள் பரீட்சைகள் வரும்பொழுது இடறி போய்விட்டு அமைதியா இருக்க கூடாது. Sometimes because of the trials or the because of the temptation because of the worry state we should not keep quiet. அப்போஸ்தலன் சொல்கிறார் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். Apostle had said on the day of the Lord I was in the spirit. நமக்கு துக்கங்கள் வரும்பொழுது சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்தில் இருந்து நல்ல ஆவிக்குள்ளாக்கப்படும். At the time of sorrows or the problems or the pains we should tarry in the presence of the Lord and we should be in the spirit of the Lord. ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் முற்றிலும்
மாற்றிவிடுவார். The Lord will change all our circumstances. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா இப்படினால இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கர்த்தருடைய நாளின் அனுபவங்கள் நமக்கு மிகவும் அவசியம். So while we live in the present world itself, we are in need of the experiences of the day of the Lord in our life. நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரை தரிசிக்க கூடிய ஒரு அனுபவம். And we are gathering the presence of God and to see him. கர்த்தருடைய பந்தியில ஒழுங்காக பங்கெடுக்கிறதான ஒரு அனுபவம். To take part in the communion of the Lord, it is one experience. தேவ சமூகத்தில் கூடி வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அனுபவம். Coming to the presence of God and by hearing the word of God that we are blessed, it is another experience. ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நம்முடைய எல்லா நம்முடைய சோர்வுகள் துக்கங்கள் இவைகளை எல்லாம் மேற்கொள்ற ஒரு அனுபவம். Being in the spirit of the Lord that we can overcome all our worried state and all our sufferings and pains. 118 சங்கீதம் 24 வசனத்தில் கூட கர்த்தருடைய நாளை பற்றிய இன்னொரு விசேஷமான அனுபவத்தை படிக்கிறோம். Psalm 118:24 also we read about another experience of the Lord. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகும். It was a prophecy told about the Lord Jesus Christ. இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான்? Here what the psalmist இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். This is the day which the Lord God hath made, we will rejoice and be glad in it. அப்ப அந்த நாளின் அனுபவம் என்ன? So if it be so, what was the experience of the day? முந்தின வசனங்களில் படிக்கிறோம், 22 வசனத்தில் படிக்கிறோம். The 22nd verse we read. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. The stone which the builders refused is become the headstone of the corner. அது கர்த்தராலே ஆயிற்று. And it was the Lord's dream. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். It is marvelous in our eyes. எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்டு அவர் ஒரு சாபத்துக்கு எதுவான ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டும் என்கிறத ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே உரைக்கப்பட்டிருக்கு. How Jesus Christ will come into the world and how will he will face the death which can be compared with the curse and it has been prophesied here. கர்த்தர் தான் அல்லது தேவன் தான் அதை நியமித்தார் என்று நாம் படிக்கிறோம். And we read only that the Lord God hath appointed it for him. இதே போலவே நம்முடைய ஜீவியத்திலும் தேவ சித்தத்தின்படி சில வேளையில மனுஷரால் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். So in our life too, according to the will of God, that we also may be neglected by the other men. உறவினர்களால் நாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். And we might have been cast away by the relatives. நண்பர்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். We might have been cast away or neglected by our own friends. நாம் மிக அதிகமாய் நேசிக்கிறவர்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். Those who have loved us very much, that they also may neglect us. சில வேளையில ஒருவருமே நமக்கு அனுகூலமா இல்லாமல் கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலை வரும். Sometimes there will be some circumstances in which that we are forsaken, that there's no one to help us. பிரியமானவர்களே, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கர்த்தருடைய நாளின் அனுபவங்கள். Beloved people, these are all the experiences which the Lord God hath given us as the experiences of the day of the Lord. சில நேரங்களில் நாம் விளங்கிக் கொள்ளப்படுவோம். Sometimes we will mistakenly understood by others. சில நேரங்களில் நாம் தவறாக குற்றம் சாட்டப்படுவோம். Sometimes we will be wrongly reproved. சில நேரங்களில் நாம் தவறு செய்யாமலே தண்டிக்கப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம். Sometimes even without doing any offenses we will be punished. இதெல்லாம் கர்த்தருடைய நாள். These are all the days of the Lord. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட இந்த நாளின் அனுபவத்தில் நமக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக கடந்து சென்றிருக்கிறார். As a forerunner, as a foremodel, the Lord Jesus Christ also went through the same path before us. நாமும் கூட அவருடைய அடிசுவடலை பின்பற்றும் பொழுது அதே பாதைகள் தான், அதே அனுபவங்கள் தான் நமக்கு வரும். So if we do follow the footsteps of Jesus, the same experiences are awaiting for us also. இது கர்த்தருடைய நாளின் ஒரு முக்கியமான அம்சமாய் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறது. These are all the very as an important part in the day of the Lord. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் தான் தேவன் நம்மை உயர்த்தவும் நம்மை கனப்படுத்தவும் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. So such experiences only it will enable the Lord to honor us and to exalt us. ஆனபடினால இந்த பூமியில நாம் ஜீவிக்கும் பொழுதே கர்த்தருடைய நாள் இந்த விசேஷமான அனுபவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதை நமக்கு நியமித்து இருக்கிறார். So while we live in the present world itself, that the God hath appointed some of these things as the experience of the days of the Lord. இந்த அனுபவங்களை நாம் சரியாய் நாம் அனுபவித்து கர்த்தருடைய நாளை அனுபவித்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இனி வரப்போகிற அந்த கர்த்தருடைய நாள் உபத்திரவ காலத்துல நமக்கு இடம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. If we do possess the experiences of the days of the Lord while we live in the present world itself, then the days of the tribulation that we will not be caught up in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி ரகசிய வருகைக்கு பின்பு சம்பவிக்கிற போற கர்த்தருடைய நாளை குறித்து நாம் படிக்கும் பொழுது, Now while we think about the things which shall happen after the secret advent of the Lord Jesus, அதனுடைய கொடூரம் எவ்வளவு பயங்கரம் என்றதை அறிவிக்கும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். How cruel will be the period of tribulation, it is also written in the word of God. ஏசாயா 2:12 Isaiah 2:12 இந்த நாள் பெருமையுள்ளவர்கள் மேல் மேட்டிமையுள்ளவர்கள் மேல் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். For the day of the Lord host shall be upon everyone that is proud and lofty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்டில் பெருமையுள்ளவர்களாய் மேட்டி உள்ளவர்களாய் இருந்து அதிலிருந்து நம் விடுபடாவிட்டால்
நிச்சயமாய் அந்த உபத்திரவ காலத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. If you are proud and lofty in the present world itself, if you are not delivered from that nature, then surely we will have to face the days of tribulation. யோவேல் அதை குறித்து சொல்லும்பொழுது, Well, Joel had said, 2 Chronicles 11:13 சொல்லுகிறார். Second chapter 13th verse. இந்த நாள் பெரிய நாள் என்றும் மகா பயங்கரமான நாள் என்று சொல்லுகிறார். That day was a great day and it will be a very cruel day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனுடைய கொடூரத்தை விளங்க செய்யும்படியாக தீர்க்கதரிசியை இப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம். And to understand the cruel nature of the law of the day, prophet has said so. ஆமோஸ் தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும்பொழுது, Amos the prophet, 5:18 சொல்லுகிறார். 5th chapter 18th verse. அந்த நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். But the day of the Lord shall not be light but darkness. அது ஒரு பெரிய இருண்ட காலம், இருள் என்று நாம் படிக்கிறோம். So it will be a period of darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே அதிகாரம் 20th verse நாம் படிக்கும் பொழுது, same chapter 20th verse. அந்த கர்த்தருடைய நாள் இருளும் இருள் உள்ள நாள், பிரகாசமற்ற நாள் என்று சொல்கிறார். At the day of the Lord shall be darkness, it will not have any brightness in it. இருள் என்று சொல்கிறது உபத்திரவங்களையும் வேதனைகளையும் காட்டுகிறது. Darkness signifies the tribulations and the pains and sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி சகரியா செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும்பொழுது, And the prophet Zephaniah had said, செப்பனியா 1:15 இதை பற்றிய சில காரியங்களை சொல்கிறார். First chapter the 15th verse. முதலாவதாக அது உக்கிரம் நிறைந்த நாள் என்று சொல்கிறார். First of all, it is the day of cruelty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது உக்கிரம் நிறைந்த, அதாவது தேவனுடைய கோபம் நிறைந்த நாள். It was the day of the wrath of God. அடுத்தபடியாக அது இடுக்கனும் இடுக்கமும் இடுக்கனும் நிறைந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. After that it was mentioned as the day of affliction. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, அடிவும் பாற்கடிப்பும் உள்ள நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Not only the day of desolation it will be. அது இருளும் அந்தகாரம் உள்ள நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. It will be a day of darkness and utter darkness. மப்பும் மந்தரம் உள்ள நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. It will be the day of clouds. இதெல்லாம் கர்த்தருடைய நாளில் அந்த உபத்திரவ காலத்தினுடைய பலவிதமான வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகளை காண்பிக்கிறவை. This are all signifies the many kinds of sufferings and the pains on the day of tribulation. இனி இந்த கர்த்தருடைய நாளில் சம்பவிக்கக்கூடிய சில காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, So while we look into the things which shall happen on the day of the Lord, இந்த உபத்திரவ காலத்தில், இந்த உபத்திரவ காலம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. That period of tribulation is divided into two parts. முதல் 3.5 வருஷம் என்றும் இரண்டாம் 3.5 வருஷம் என்றும் இவைகள் பிரிக்கப்பட்டுள்ளது. It is divided as first 3.5 years and second 3.5 years. முதல் 3.5 வருஷம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் வருகையில கைவிடப்பட்டு போனதான அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்குரியது. First 3.5 years belongs to the people who have been forsaken by the second coming of the Lord Jesus. இரண்டாம் 3.5 வருஷ உபத்திரவ காலம் என்று சொல்வது யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குரியது. Second 3.5 years of tribulation belongs to the Jews or to the Israelites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் தான் அந்திகிறிஸ்து அல்லது பிசாசு தன்னுடைய முழு திருத்துவத்தோடு கிரியை செய்கிற காலம். During the 7 years of tribulation, the Antichrist or the devil will work within the people with the Trinity. நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் திருத்துவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். We know God is the triune God, God the Father, Son and the Holy Ghost. இதே போலவே சாத்தானுக்கும் திருத்துவம் உண்டு. In the same way, the devil do have the Trinity. முதலாவதாக வலு சர்ப்பம், dragon. First of all, the dragon. இரண்டாவதாக அந்திகிறிஸ்து, beast. Secondly, the Antichrist, the beast. மூன்றாவதாக கள்ளத்திருக்கசி. Thirdly, the false prophet. இவைகள் தான் சாத்தானின் திருத்துவம். These are the trinity of the devil. இந்த உபத்திரவ காலத்தில் தான் இந்த சாத்தானின் திருத்துவம் முழுமையாக வெளிப்படுகிறது, முழுமையாக கிரியை செய்கிறது. Only in the period of the tribulation the trinity of the devil will appear and it will work much brightly. நாம் வெளிப்படுத்தல் 12:3 படிக்கும் பொழுது, Revelation 12:3 அந்த வலு சர்ப்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம். Here we read about the dragon. அது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாகவும் அந்த கொம்புகளில் முடி உள்ளதாகவும் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். It had 7 heads, 10 horns and 7 crowns upon his head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 7 தலைகள் என்று சொல்வது பூரணத்தை காண்பிக்கிறது. The 7 signifies the perfection. 7 தலைகள் என்று சொல்வது இந்த சாத்தான் பாவத்தில் பூரணத்திற்கிற பூரணத்தின் உடையவன் என்கிறதை காண்பிக்கும். 7 heads signify the devil was a perfected in his sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, இந்த 7 தலைகள் இந்த உலகத்தில் காணப்பட்ட 7 சாம்ராஜ்யங்களில் அவன் எவ்விதமாக காணப்பட்டான் என்பதை காண்பிக்கிறது. The 7 heads also signify that what the devil had done in the 7 kinds of empires which were in the world. இந்த உலகத்தில் காணப்பட்ட சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, while you look into the empires which had been in the world, முதலாவது பெரிய சாம்ராஜ்யம் தான் எகிப்து. First of all, the Egyptian kingdom. Egyptian empire. இரண்டாவதாக அசிரிய சாம்ராஜ்யம். Secondly, the Assyrian empire. மூன்றாவதாக பாபிலோன். Thirdly, the Babylonian empire. நான்காவதாக மேதிய பெர்சிய ராஜ்யம். Fourthly, Medo-Persian empire. ஐந்தாவதாக கிரேக்க ராஜ்யம். Fifthly, Greek empire. ஆறாவதாக ரோம ராஜ்யம். Sixthly, Roman empire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஏழாவது Seventhly, ரோம 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 சாம்ராஜ்யமானது
கிபி 1400 வருஷங்கள்ல அது விழுந்து போயிடுச்சு. And the Roman Empire had fallen down in the year after Christ 1450. இந்த அந்திக்ரிஸ்து நாட்டில் மறுபடியும் இந்த ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் எழும்பி அவைகள் சில நாட்கள் காணப்பட்டு அதன் பின் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. But during the days of Antichrist, again the Roman Empire will come into power and it will be for some days and after that it will be also demolished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்துபடியாக அதற்கு அந்த ஏழு தலைகள் மேல் ஏழு கிரீடங்கள் இருக்கிறது. And seven crowns were upon the seven heads. ஏழு முடிகள் இருக்கிறது. And seven crowns. இது சாத்தான் எவ்விதமாக அந்தந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஜனங்களையும் தேசத்தை மோசப்படுத்தி கொண்டிருக்கிறான் காண்பிக்கிறது. It signifies that how the devil had destroyed the people during those seven empires. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக அதற்கு 10 கொம்புகள் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். Then it had 10 horns also. இந்த 10 கொம்புகள் சாத்தானுக்கு இருக்கிறதான அதிகாரத்தையும் பலனையும் காண்பிக்கிறது. This 10 horns signifies the power and the strength which the devil has. சாத்தான் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய பலனையும் விளங்க செய்யும்படியாக எவ்விதமாக அந்திக்ரிஸ்துவின் நாட்களில் அதற்காக 10 நாடுகளை தேர்ந்தெடுப்பான் என்கிறதை அது முன்னறிவிக்கிறது. And it is also giving us a warning that how the devil will choose 10 nations so that he can use that nations for his own power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு ஒரு வால் இருக்கிறத நாம் படிக்கிறோம். அந்த வால் நட்சத்திரங்கள் அநேக நட்சத்திரங்களை கீழே விடத்தள்ளுகிறது என்று நாம் பார்க்கிறோம். And there was a tail and the tail drew the third part of the stars of heaven. அந்த வலு சர்ப்பத்தினுடைய வால் என்று சொல்வது துருபதேசங்கள் அல்லது அந்நிய போதனைகளினால் நட்சத்திரங்களை போல ஆவிக்குரிய ஜீவத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதை காண்பிக்கிறது. The tail portion of the devil, it signifies the portions that the many saints of God, they were all deceived by the false doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக அந்திக்ரிஸ்துவை குறித்து நாம் படிக்கும் பொழுது, Nextly when we read about the Antichrist, வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நாம் பார்க்கிறோம். Revelation 13 chapter first 2 verses. அப்போஸ்தலனாக யோவான் ஒரு தரிசனத்தில் கடலிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது கடற்கரையிலிருந்து ஒரு கடலிலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகத்தை காண்பிக்கிறார். அப்போஸ்தல் ஜான் saw a beast rising up out of the sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது கடலிலிருந்து ஏறி வருகிறது. And it was coming out of the sea. அதே வேளையில் வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 8 வசனத்தில் படிக்கும் பொழுது, Revelation 17 chapter the 8th verse. இந்த மிருகத்தினுடைய வல்லமை பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறதான அந்த வலு சர்ப்பம் இதற்கு வல்லமை கொடுக்கிறதா நாம் பார்க்கிறோம். And we see that the devil which is in the bottomless pit, it gives him power. இங்கே கடல் என்று சொல்வது திரளான தண்ணீர் என்று சொல்வது வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 15 வசனத்தின்படி ஜனங்களை காண்பிக்கிறது. Revelation according to Revelation 17 chapter 5th verse, the great sea signifies the multitude of the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால ஜனத்திலிருந்து எழும்பக்கூடியதான ஒரு மனுஷன் தான் அந்திக்ரிஸ்து. So a person who will be coming out of the midst of the many multitude of people, he will be the Antichrist. அவன் மத சம்பந்தமான ஒரு தலைவனாகும், அரசியல் ரீதியான ஒரு தலைவனாகவும் காணப்படுவான் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். And from the word of God we can see that he will be a leader in both the religious way and also in the political way also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால இவனுடைய தன்மை என்ன? இவன் மிருகம் என்று தான் சொல்லப்படுகிறது. What will be his nature? He is called as the beast. காரணம் என்னவென்றால் அவனுக்கு மனுஷ தன்மையும் இருக்காது, தெய்வீக சுபாவமும் இருக்காது. The reason behind it that he will not have the nature of man as well as the nature of God also. மிருகத்தனமான அவனுடைய கொடூரமான சுபாவத்தோடு அந்த நாட்டில் எல்லாரையும் ஒடுக்குகிறதான் அவனுடைய with a cruel nature, with the nature of the beast that he will be afflicting all. அவனுடைய தன்மைகளை தன்மைகளை விவரிக்கும்படியாக சில மிருகங்களை அங்க ஒரே மிருகம் நான்கு விதமான தோற்றங்கள் இருக்கிறத அப்போஸ்தலனாக யோவான் இரண்டாம் வசனத்தில் காண்கிறார். Apostle John that he saw in the second verse, in order to express the cruel nature of the beast that he had seven kinds of forms within. இதை பற்றி தான தரிசனத்தை தானியேல் தன்னுடைய நாட்டில் இருக்கும் பொழுதே கண்டதை நாம் பார்க்கிறோம். And we see Daniel why he was alive, he saw the vision concerning this also. தானியேல் 7 அதிகாரம் 4 வசனம் முதல் 7 வசனம் வரை படிக்கும் பொழுது, Daniel 7 chapter 4 to 7th verses. தானியேல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான்கு விதமான மிருகங்கள் இப்படி எழும்பி கடல்ல எழும்பி வருகிறதை காண்கிறார். Daniel saw that four kinds of beasts coming out of the sea. முதலாவதாக மிருகம் சிங்கத்தை போல இருந்தது. And first one was like the lion. அதற்கு கழுகின் செட்டைகள் இருந்தது. It had the wings of eagles. அதன் பின் அந்த செட்டைகள் அவைகள் பிடுங்கப்பட்டது. After that the wings were plucked off. இது முதன்முதலாக தோன்றிய அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. It signifies the first Babylonian empire. அந்த இறகுகள் பிடுங்கப்பட்டது என்று சொல்றது எவ்விதமாக பிசாசான நெபுகாத்நேச்சாரை தன்னை உயர்த்த வைத்து மனுஷனிலிருந்து தள்ளப்பட்ட அவனுடைய ஆளுகை தள்ளப்பட வைத்தான் என்கிறத காண்பிக்கிறது. And the plucking of wings signifies how Nebuchadnezzar exalted himself and how he was driven out from his kingdom. இரண்டாவது மிருகம், இரண்டாவது எழும்பின மிருகம் கரடியை போலிருந்தது. The second beast was like the bird. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது தன்னுடைய வாயிலே மூன்று விலா எலும்புகளை கவி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். And it had three ribs in the mouth of it. இது பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு எழும்பினதான
மீதிய பெர்சிய ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. It signifies about the Medo-Persian kingdom which had arisen up after the fallen of the Babylonian empire. அது மூன்று விலாயிலும்களை கவிக்கொண்டது என்பது மூன்று சாம்ராஜ்யங்களை தன்னுடைய ஆதிக்கத்தின்கீழ் கொண்டு வந்ததை அது காண்பிக்கிறது. The three ribs signify that the three nations which had been brought under its control. பாபிலோன், லிதியா, எகிப்து. Babylon, Lydia and Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மூன்று பெரிய வல்லரசுகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிறார். All these empires had been brought under its control. மூன்றாவது அவர் சிவிங்கி கோப்பான ஒரு மிருகத்தை காண்கிறார். Thirdly, he saw a beast like a leopard. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதற்கு சிறகுகள், இதற்கு இறக்கைகள் இருக்கிறது. ஆனால் கழுகு போன்ற இறக்கைகள் அல்ல. It also had wings but it were not like the eagle's wings. சிவிங்கி சாதாரணமாக பார்ப்பதற்கு ஒரு சாதுவான மிருகமா இருந்தாலும், even though for looking it will be a soft animal. இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த நாட்டில் அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு பிறகு கிரேக்க ராஜ்யத்தை இது காண்பிக்கிறது. And it signifies the Greek empire which had come after the Medo-Persian kingdom empire. தோற்றத்தில் அன்பாக இரக்கமா இருக்கிறது போல காண்பித்தாலும் உண்மையாக கொடூரமாக அவர்கள் கிரியை செய்யறத காண்பிக்கிறது. Even though outwardly they will be looking as merciful and peaceful but in reality they will be doing a cruel things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால இந்த சாம்ராஜ்யங்கள் மற்ற இரண்டு சாம்ராந்த மிருகங்களை போல சிவிங்கி அவ்வளவு பலம் உள்ளதல்ல. So like the other two empires the leopard was not a strong one. ஆனாலும் அந்த சாம்ராஜ்யத்திலும் கூட சில சிறிய சிற்றரசுகள் சிறிய சாம்ராஜ்யங்களை அவைகள் தன்னுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வருகிறது. Even in that empire also it had brought under its control some of the small empires or small nations. Macedonia, Syria, Egypt, Thrace ஆகிய இந்த இடங்கள் எல்லாம் இவைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுது. Macedonia, Syria, Greece and Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக Fourthly, கெடியும் பயங்கரமான ஒரு மிருகம் எழும்புகிறதாக தானியேல் பார்த்தார். There was a fourth beast, dreadful and terrible and strong exceedingly. அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கிறதாகவும் இரும்பு பற்கள் இருக்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம். It had great iron teeth and it had the teeth of iron in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கெடியும் பயங்கரமான மிருகமானது மற்ற மூன்று மிருகங்களை பார்க்கலாம் மிகவும் பலம் உள்ளதாக நாம் பார்க்கிறோம். The beast which was dreadful, terrible and strong exceedingly, it had more strength than the earlier three beasts. இது கிரேக்க சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு பிறகு எழும்பினதான ரோம சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. After the falling away of the Greek empire, it signifies the Roman empire. உண்மையாக இந்த ரோம சாம்ராஜ்ய காலத்தில் தான் மிகவும் கொடூரமாக ஜனங்கள் ஆளுகை செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். Really, during the period of the Roman Empire only the people were ruled in a very cruel form and they were all destroyed in a very cruel way. இனி வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 2 வசனத்துக்கு வரும்பொழுது Revelation 13 chapter 2nd verse கடலிலிருந்து எழுகிறான அந்த மிருகமானது தானியேல் கண்ட இந்த நான்கு மிருகங்களின் தன்மைகளை உடையதாய் நாம் பார்க்கிறோம். And the beast which has come out of the sea it also had the nature of the four beasts which Daniel had saw. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நான்கு மிருகங்களின் தன்மைகளும் இங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And we see that the nature of the four beasts can be seen here. ஆனபடினால தான் அவைகள் பார்ப்பதற்கு சிவிங்கியை போல இருக்கிறது. So to look like and to it will be like a leopard. அதன் கால்கள் கரடியின் கால்களா இருக்கிறது. His feet as the feet of a bird. அதனுடைய வாய் சிங்கத்தின் வாய் போல இருக்கிறது. And the mouth as the mouth of a lion. இப்படிப்பட்ட கெடியும் பயங்கரமாக மிருகமா இருக்கிறது என்று நாம் அதை பார்க்கிறோம். And we see that it was a dreadful beast. இது அந்திகிறிஸ்துவை காண்பிக்கிறது. It signifies the antichrist. இந்த நான்கு அம்சங்கள் இந்த அந்திகிறிஸ்துவில் காணப்படுகிறது எதை காண்பிக்கிறது? And if these four natures are found in the antichrist what is significance of it? நான்கு சாம்ராஜ்யங்களில் காணப்பட்ட எல்லா தன்மைகளும் அந்திகிறிஸ்துவின் ஆளுகை நாட்டில் இந்த பூமியில காணப்படும். All the natures which had been in the four empires last empires the same thing will be in the period of antichrist also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதனுடைய ஒரு தலை காயமடைந்து மரணத்துக்கு ஏதுவா இருந்ததாம். Third verse we see that one of its head was wounded unto death. ஆனால் அது மறுபடியும் சுகம் அடைந்து விட்டது. Again it was healed. அதை காண்பிக்கிறது சொன்னார். And what is the significance of this? சற்று முன்பு சொன்னது போல இரண்டாம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்த ரோம சாம்ராஜ்யம் மறுபடியுமாக அந்திகிறிஸ்துவின் காலத்தில் அது புத்திருப்பு எழும்பி முழு பலத்தோடு அது காணப்படும். The Roman Empire which had fallen into the in the second century again it will be rising up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அந்திகிறிஸ்துவுக்கு கூட ஏழு தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். Even the Antichrist will have 7 heads and 10 horns. வலு சர்ப்பத்திற்கும் ஏழு தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. Dragon also had 7 heads and 10 horns. அந்திகிறிஸ்துவுக்கும் ஏழு தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறதாக யோவான் தரிசனத்தில் காண்பிக்கிறார். Antichrist also had seen the Antichrist also will have 7 heads and 10 horns. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால இந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஏழு தலைகள் எதை காண்பிக்கிறது? So what is the significance of the head, 7 heads of Antichrist? அது இரண்டு அனுபவங்களை காண்பிக்கிறது. It signifies two experiences. நாம் ரோமர் வெளிப்படுத்தல் 19 அதிகாரம்
ஒன்பதாம் வசனத்துல படிக்கும் பொழுது, Revelation 19 பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல படிக்கும் பொழுது, Revelation 17:9 அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொல்லப்படுகிறது, அந்த ஏழு தலைகளும் ஏழு மலைகளாம் என்று சொல்லப்படுகிறது. The seven heads of seven mountains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஏழு மலைகள் எதை காண்பிக்கிறது? And what is the significance of the seven mountains? முதன்முதல் கத்தோலிக்க சபை துவங்கின இடமாகிய ரோமாபுரி காணப்படுகிற ஏழு மலைகளை தான் காண்பிக்கும். And it signifies about the Rome city in which the Roman Catholic Church was started. இந்த ரோமாபுரியானது ஏழு மலைகள் மேல் இருக்கிறதாக நாம் சரித்திரத்தில் பார்க்கலாம். In the history we see that the Rome is situated upon seven mountains. அந்த மலைகளின் பேர் Capitoline. And the one of Capitoline is the one of the mountain. Quirinal. Quirinal second. Viminal. Viminal. Esquiline. Caleline. Aventine. Palatine. இந்த ஏழு குன்றுகள் மலைகள் மேல் தான் ரோமாபுரி இருக்கிறது. Upon the seven hills the Rome city is situated. இதில இருந்து அந்த ரோமன் கத்தோலிக்க சபை துவங்கியது. So where, from there only the Roman Catholic Church was established. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினாலே அந்திகிறிஸ்துவினுடைய பேஸ் ரோமா கத்தோலிக்க சபையாக இருக்கும் என்கிறது அது காண்பிக்கும். So the base of Antichrist will be the Roman Catholic Church, it is signified there. ஆனா அதே வேளையில 10th வசனத்தில் படிக்கும் பொழுது, while to the 10th verse 17th அதிகாரம் வெளிப்படுத்தல் 17:10 Revelation 17:10 இங்கே மறுபடியாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொல்லப்படுகிறது, அந்த ஏழு தலைகளும் ஏழு ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. Here the seven heads are called the seven kings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஏழு தலைகளும் ஏழு ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறார். The seven heads are seven kings. இந்த ஏழு ராஜாக்கள் என்று சொல்வது நாம் சற்று முன்பு கவனித்த அந்த ஏழு சாம்ராஜ்யங்களை தான் குறிக்கிறது. These seven kings signifies the seven empires which we have seen earlier. ஆகையினால் தான் நாம் படிக்கிறோம், அவைகளில் ஐந்து ராஜாக்கள் விழுந்து போனார்கள். So five among them were fallen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக எகிப்து சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. First of all the Egyptian empire had fallen. இரண்டாவதாக பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. Secondly Babylonian empire had fallen. இரண்டாவதாக அசிரியா சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. Secondly the Assyrian empire had fallen. மூன்றாவது பாபிலோன் சாம்ராஜ்யம். Thirdly the Babylonian empire. நான்காவதாக மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம். Fourthly Medo Persian king empire. ஐந்தாவதாக கிரேக்க சாம்ராஜ்யம். Fifthly the Greek empire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஐந்து ராஜாக்கள் விழுந்து போனார்கள் என்கிறது ஏற்கனவே விழுந்து போன இந்த ஐந்து சாம்ராஜ்யங்களை தான் காண்பிக்கிறது. All these five kings which had fallen signify the five empires which had fallen already. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஒரு இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. But still there is one. இது அப்போஸ்தலனாகிய யோவான் நாட்டில் இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை காண்பிக்கிறது. It signifies the Roman Empire which was during the period of Apostle John. இன்னும் ஒருவன் வர வேண்டும். One is yet to come. அதுதான் ஏற்கனவே சொன்னது போல அந்திகிறிஸ்துவின் நாட்டில் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பக்கூடிய ரோம சாம்ராஜ்யம். Again the Roman Empire which shall be quickened in the days of the Antichrist. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் 11th வசனத்தை படிக்கிறோம். But in the 11th verse. எட்டாவது ஒரு ஆள் அவன் மிருகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Eighth person he is the beast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் எட்டாவது ஒரு ஆள் எழும்பி அவன் நாசம் அடைவான் என்று சொல்லி. And he is the eighth person and he will also go to perdition. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மிருகம் என்று சொல்றீங்க அந்திகிறிஸ்துவை தான் காண்பிக்கிறது. Here the beast signifies the Antichrist. ஆனால் அந்திகிறிஸ்துவின் நாட்டில் கடந்த நாட்டில் இந்த பூமியில காணப்பட்ட சாம்ராஜ்யத்தின் தன்மைகளும் கொடூரங்களும் காணப்படும், கடைசியில் அது நாசம் அடையும் என்று படிக்கிறோம். So according to the word of God during the days of Antichrist all the cruel nature which were in the earlier empire will be seen in the day of Antichrist, in the period of Antichrist, and he also will go to perdition. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக இந்த அந்திகிறிஸ்துக்கு 10 கொம்புகள் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். Again we see the Antichrist has 10 horns. இந்த 10 கொம்புகளை குறித்து நாம் படிக்கும் பொழுது, when we read about the 10 horns, எவ்விதமாக அந்திகிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை ஸ்தாபிக்க முடியாக ஐரோப்பிய பொது சந்தை சேர்ந்த அந்த 10 நாடுகளை ஆதாரமாக கொண்டு அவன் காணப்படுவான் என்கிறது அந்த 10 கொம்புகள் காண்பிக்கிறது. The 10 horns signifies the 10 European kingdom, a European community, and he will have the base upon this European community countries. இவர்களுடைய ஆதரவில் அல்லது இவர்களை ஆதாரமாக வைத்துதான் அந்திகிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறான். By keeping the help of the European community that he will be establishing his kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் நாம் அறிந்திருக்கிறோம், இப்பொழுது அந்த யூரோ நாணயம் வந்தது, அதற்குட்பட்ட 10 நாடுகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். And we know that the euro currency also come up for the European community and we know about it. சமீபத்தில் இலங்கையிலிருந்து ஒரு விசுவாசி சகோதரி என்னை சந்தித்தார்கள். And a believer sister from Ceylon she met me. அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். And they told me one thing. யூரோப்பில் ஒரு மனுஷன் எழும்பி ஒரு மனுஷன் இருக்கிறானாம். There's a man in Europe. அவன் சொல்கிறானாம், நாங்கள் சீக்கிரம் 2007 எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம். He said that in the year 2007 itself that we will be establishing our empire here. 7 varshangal engade rajyam sthapik kaanapadum endru solli sollikondirukkaranga. And he said that only for 7 years our nations our empire will be. Adu oru vela unmaiyaga irundhal
பிரியமானவர்களே, அடுத்த வருஷத்திலே அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்றால் அதற்கு முன்பாக கர்த்தருடையவர் இருக்க வேண்டும். So if it is true the next year itself the Antichrist kingdom is going to be established, then before that it's the secret advent of the Lord Jesus will be there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 10 நாடுகளும் சேர்ந்து அவர்கள் அந்த ஐரோப்பிய பொது சங்கமாக மாறுகிறது. All these 10 nations form together as the European common country. இவர்கள் அந்த நாட்டில் உலகத்தில் காணப்படுகிற சில துறைகள் சில காரியங்களை அவைகள் ஆண்டு கொள்ளும் அல்லது அவைகள் தான் அவைகளை நடத்தும் என்று பார்க்கிறோம். So these 10 nations will have the power over some of the business of the world. விவசாயம் and the agriculture விவசாய துறையெல்லாம் இவர்கள் தான் கட்டுப்படுத்துவார்கள். And agriculture will be controlled by these நாடுகள். பண சம்பந்தமான monetary system இதெல்லாம் அவர்கள் தான் கட்டுப்படுத்துவார்கள். And the monetary system also will be governed by them. மூன்றாவதாக கல்வி சம்பந்தமான காரியங்களை எல்லாம் இவர்கள் தான் கட்டுப்படுத்துவார்கள். Thirdly education also will be controlled by them. நான்காவதாக தொழில்நுட்பம் technology இவைகளெல்லாம் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். Fourthly the technology also will be under their control. ஐந்தாவதாக industries தொழிற்சாலைகள் தொழில்கள் இவைகளெல்லாம் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். Fifthly the industry also will be under their control. அடுத்துபடியாக தொழிலாளர் முன்னேற்றம் labor's welfare இவைகளை நாம் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. And nextly the labor welfare also will be under their control. கடைசியாக அணு ஆயுதங்கள் இவைகளும் nuclear power இவைகளை எல்லாம் கூட அவர்கள் தான் கட்டுப்படுத்துவார். At last the nuclear power also will be controlled by them. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய உலகத்தினுடைய சகல அதிகாரங்களும் அவருடைய கையில தான் இருக்கு. So when we look into all these things then we can come to the conclusion that all the power and authority are under their control. முழு உலகத்தில காணப்படுற எல்லா காரியங்களுடைய அதிகாரமும் ஆளுமை அவர்கள் தான் அவர் எடுத்துக்கொள்கிறார்கள். All the power and authority which can be spread over all the nations in the world it will be controlled by them singularly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினாலே அந்திகிறிஸ்து எழும்பின பின்பு So after the rising up of Antichrist அவன் இந்த 10 நாடுகள் இவைகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்துக்கொண்டு இவர்கள் மூலமாக தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவான் என்பதை அது காண்பிக்கிறது. By keeping the 10 nations under his control and through them that he will be spreading out his own power and authority. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மட்டுமல்ல Not only that அடுத்துபடியாக இந்த அந்திகிறிஸ்து என்ன செய்கிறான்? Nextly what Antichrist will do இவன் ஆளுகைக்கு வந்தபொழுது வந்த பின்பு after coming to the power உடனடியாக அவன் அவனுடைய முத்திரையை தரிக்கும்படி எல்லாரையும் வற்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Immediately that he will all compel others to accept his mark. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் நாம் அதை குறித்து படிக்கிறோம். Revelation 13 chapter we read அவன் சிறியோர் பெரியோர் ஐசிரியவான்கள் தரித்திரர்கள் எல்லாரும் முத்திரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வலியுறுத்துகிறான். And he will be compelling all the younger ones and the elder ones to accept his mark. இதை பற்றி சற்று பின்பு சிந்திப்போம். And some after some time we will be சாத்தானின் திருத்துவத்தில் இரண்டாவது அந்தி கிறிஸ்து இவ்விதமாக அவன் உத்தரவு காலத்தில் வெளிப்படுகிறான். திருத்துவத்தில் மூன்றாவது ஆகிய கள்ள தீர்க்க தரிசி குறித்து வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் படிக்கிறோம். Revelation 13 chapter 11th verse we read about the third person the trinity of the devil the false prophet. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை தரிசனத்தில் பார்த்த பொழுது ஒரு ஆட்டுக்கடாவை போல இதை பார்க்கிறான். Apostle John saw him as a lamb. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒரு ஆடு. It was a lamb. இது இதற்கு இரண்டு கொம்புகள் இருக்கிறது. It had two horns. இந்த இரண்டு கொம்புகள் எதை காண்பிக்கிறது? And what is the significance of these two horns? கள்ள தீர்க்கதரிசி எவ்விதமாக மத சம்பந்தமான அதிகாரத்தையும் ராஜரீக சம்பந்தமான அதிகாரத்தையும் அவனும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிறான் என்கிறது அது காண்பிக்கிறது. It signifies that how the false prophet will have the power over the religious affairs and over the economical affairs also. இந்த கள்ள தீர்க்கதரிசியின் வேலை என்ன? What is the work of the false prophet? முழு உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் அந்த மிருகத்தை அந்திகிறிஸ்துவை வணங்க வேண்டும் என்று அவன் கட்டளை இடுகிறான். And he commands all the citizens of the world to worship the Antichrist. வலுசர்ப்பமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் பலத்தையும் அந்திகிறிஸ்துவுக்கு கொடுத்து அவன் முழு அதிகாரத்தோடு பலத்தோடு அந்த நாட்டில் ஆளுகை செய்வான். So the dragon and the false prophet will give all their power and authority to the Antichrist and with all his power the Antichrist will rule over the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இவ்விதமாக சாத்தானின் திருத்துவம் உபத்திரவ காலத்தில் முழுமையாக காணப்படுகிறது. Likewise the trinity of the devil will be working out in the days of the period of tribulation in the complete form. இனி அந்திகிறிஸ்து என்ன செய்கிறான்? Now what the Antichrist will do முதல் முதலாக தன்னுடைய ஆளுகை கொண்டு வரும்படியாக எல்லாரும் அவனுடைய முத்திரையை தரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். First of all it is the desire of him that everyone should accept his mark so that they can be under his control. அந்த முத்திரை 666 என்று நாம் அறிந்திருக்கிறோம். That mark is 666 we know. 6 என்று சொல்வது தூதர்களின் இலக்கத்தை காண்பிக்கிறது. 6 signifies the number of angels. வேதத்தில் ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. In the word of God every number had its own spiritual meaning. 1 என்பது தேவனை குறிக்கிறது. 1 signifies God. 2 என்பது சாட்சியை குறிக்கிறது. 2 about the witness. 3 என்பது திருத்துவத்தை குறிக்கிறது. 3 trinity of God. 4 என்பது உலகத்தின் நான்கு திசைகள் உலகத்தை காண்பிக்கிறது. 4 directions of the world or the world it signifies. வேதத்தில் 5 என்பது ஐம்புலன்களிலும் மனுஷனை காண்பிக்கிறது. 5 signifies the 5 senses in man. 6
என்பது தூதர்களை காண்பிக்கிறது. Six signifies the angels. விசேஷமாக விழுந்து போன தூதர்களை காண்பிக்கிறது. The fallen angels. ஏழு என்பது பூரணத்தை காண்பிக்கிறது. Seven signifies the perfection. எட்டு என்பது தேவன் சபை ஊழியங்களை காண்பிக்கிறது. Eight kinds of ministries. ஒன்பது என்பது வரங்களை காண்பிக்கிறது. Nine signifies the gifts. பத்து என்பது பிரமாணங்களை காண்பிக்கிறது. Ten signifies the law. பன்னிரண்டு என்பது அப்போஸ்தலுடைய இலக்கத்தை காண்பிக்கிறது. Twelve signifies the number of the apostles. அப்படினால விழுந்து போன தூதனுடைய இலக்கம் ஆறு. So the name and the number of the fallen angel is 6. இங்கே 666 என்று சொல்வது அதனுடைய திருத்துவத்தை காண்பிக்கிறது. The 666 signifies the trinity of the fallen angel. சாத்தானின் திருத்துவத்தினுடைய எண்தான் 666. 666 is the number of the trinity of the devil. பிரியமானவர்களே, நாம் இதை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். இந்த நாட்டில் அதை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். Well, people, we do hear often about this, but we should be very careful about this number. இந்த நாட்டில் அநேகர் இந்த எண்ணை அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். In these days many had started to use this number. சில மாதங்களுக்கு முன்பாக கடைசி கால எக்லீசியா என்கிறதான ஒரு பத்திரிகையிலே ஒரு இந்த இதை பற்றி ஒரு செய்தி வெளியானது. Some months back near a magazine called Ecclesia that the news had come about like this. மனுஷர் தன்னுடைய கையில பணப்புழக்கத்தை பணத்தை வைத்துக் கொண்டு போகிறது அவர்களுக்கு ஆபத்து என்று அறிந்து இப்பொழுது எல்லாம் கிரெடிட் கார்டு சிஸ்டம் வந்துட்டு. As it is dangerous for a man to carry always the money with him, now the credit system had come into force. ஆனபடினால கையில பணம் வைத்துக் கொண்டு போக வேண்டியதில்ல, கிரெடிட் கார்டு இருந்தா போதும். ATM, bank card, அது எங்க வேணுமோ அங்க போய் அந்த அந்த கவுண்டர்ல நம்ம வேண்டிய பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். So it is not necessary for us to carry out to carry the money wherever we goes, but later the credit card is enough so we can have the money out of the credit card. அந்த நாட்டில் எப்படி நம்முடைய எல்லா காரியம் ஒன்றால் கட்டுப்படுத்தப்படும் என்கிறது இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ளலாம். All the present is happenings, it reveals that how all our activities will be controlled by the antichrist. விசேஷமா நாம் இந்த தேசத்தினுடைய ஒரு பிரஜையாக இருந்தா, especially if we are the citizen of this land, நம்ம பற்றி எல்லா விவரங்களும் அரசாங்கத்தில் இருக்கு. All the particular concerning as it is with the government. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் வேலை செய்கிறவங்களா இருந்தா நம்ம வேலை செய்யற விபரம் எல்லாம் கூட அரசாங்கத்தில் இருக்கு. If you are working in somewhere else, then all the details concerning the work also will be in the government. இப்பொழுதெல்லாம் பெரிய நிறுவனங்களில எல்லாம் கையில சம்பளம் கொடுக்கிறது இல்ல, அவங்க சம்பளத்தை டைரக்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. இவங்க வேணும் போது போய் எடுத்துக்கொள்ளலாம். Now most of the companies that they do deposit the wages of the employees into the bank and they can go to the bank and take the money. அப்ப நம்மளுடைய எல்லா பணக்காரங்களும் எல்லாம் ஒரு விதத்துல பார்த்தா அரசாங்கத்தின் கட்டுப்பாடுல தான் இருக்கு. So in some way all our money is controlled by the government. ஆனா அவன கையில ஒரு சின்ன கார்டு இருந்தா போதும், எங்க வேணா நாம போகலாம், வேண்டிய பணம் எடுத்து நாம செலவழிக்கலாம். Only if you have a keep a card with us, then we can go anywhere and we have money we can spend it. இந்த கிரெடிட் கார்டுலயும் சில drawbacks இருக்கு என்று கண்டுபிடித்தார்கள். But now they have invented that there are some drawbacks in the credit card system. ஒன்று, செலவில தொலைந்து போய்க்கூடும். Sometimes we may lose it. அல்லது வேறு மற்றவர்கள் எடுத்து அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடும். Or else other person might have taken it and they may use it wrongly. ஒருத்தர் கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போய் அதுல அந்த அவங்க பணம் எடுக்கிறாள் என்றால் அவங்க தான் அதனுடைய ஜெனியூன் பர்சன். அதுக்கு எந்த விதமான அடையாளம் கிடையாது. Because there is no sign for the machine that the person who is taking out the card credit, who is holding the credit card, is the real person. அப்படினால மற்றவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடும். So others may misuse it. சிலவேளை அது திருடு போகக்கூடும். Sometimes it may be robbed off. சிலவேளை அது நம்முடைய சரியாக அதை பாதுகாக்க உடைந்து போகக்கூடும். Sometimes that we may break it also. அது மாத்திரமல்ல, அதனுடைய டியூரேஷன் முடிந்தா மறுபடியும் அதை ரினியூ பண்ண வேண்டியிருக்கு. Not only that, after the duration is over, we will have to renew it again. இப்படிப்பட்ட ஐந்து முக்கியமான காரியங்கள் நிமித்தமாக இந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம் ஃபெயிலியர் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். Because of these five important reasons, the credit card system is a failure that they have determined. ஆனபடியால வேறொரு சிஸ்டம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும். So again they would like to introduce one more system. அவர்கள் என்ன செய்தார்கள்? What they say, what they say, மைக்ரோ சிப் என்ற ஒரு சிறிய ஒரு மின்னணு அளவு ஒரு சிறிய ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தார்கள். And they had invented the microchips. இந்த மைக்ரோசிப் இயங்குவதற்காக ஒரு லித்தியம் சிறிய ஒரு பேட்டரி அதையும் அவர்கள் தயாரித்தார்கள். So in order for the working of the microchip they need a lithium battery. They also they have invented. இந்த மைக்ரோசிப்ல ஒரு மனுஷனுடைய எல்லா விவரங்களும் அதுல அடங்கும்படியாக அதுல அவர்கள் ஃபிட் பண்றார். And the microchip can have the information concerning about the particular person and they can fit it into that microchip. அதன் பின்பு அந்த information ரீட் பண்ண வேண்டும் என்றால் டிரான்ஸ்பாண்டர் என்ற ஒரு கருவியின் மூலமாக அதை அவர்கள் ரீட் பண்றாங்க. So to read the information and the transport to the instrument transponder that they read all the information. அந்த microchip function பண்ணா இந்த பேட்டரி பவர் வேணும். Now if the microchip is to function, it needs the power of the battery. And avargal kandupidutha battery vandu rechargeable battery. Avargal thayaritha battery rechargeable battery. So the battery is a rechargeable one. Idha manushudaiya sarirathil engiyagilum padithu vitta podum avanukku endha kaaryathai kurithu bayapada vendiya avasiyam illa. Enga ponalum podum அந்த டிரான்ஸ்பாண்டர் அந்த மிஷின் மூலமா ரீட் பண்ணி அவனுக்கு வேண்டிய எந்த காரியத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளலாம். So if the microchip is embedded into the any part of the man, then he can go anywhere. But through the trans-
responded that they can take the information from that microchip. அப்படின்னா மனுஷனுடைய எந்த சரீர, எந்த பகுதியில் அதை பொருத்தவேண்டும் குறித்து பொருத்தவேண்டும் ஆராய்ச்சி. Then they have made a research that where should be fitted to fit the microchip in the which part of the body. அது தொடர்ந்து function பண்றதுக்கு அந்த பேட்டரி பவர் மறுபடியும் ரீசார்ஜ் இருக்க வேண்டும் என்று அந்த பேட்டரி வெப்பத்தினால ரீசார்ஜ் ஆகக்கூடியதான பேட்டரி. The battery is a rechargeable one by the heat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ மனுஷனுடைய சரீரத்தில் எந்த பகுதியில் வெப்பம் உண்டு, எந்த பகுதியில் பொருத்தப்பட்டா அது சார்ஜ் ஆகி அந்த மைக்ரோசிப் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஆராய்ச்சி செய்வதற்கு ஏறக்குறைய 7 crore rupees செலவழித்து அதை குறித்து ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வந்தார். They have invested about 7 crore rupees so that where the microchip can be inserted into the body of the man so that there will be heat. அவருடைய ஆராய்ச்சிக்கு பின் மனுஷனுடைய வலது கையிலோ அல்லது நெற்றியில் தான் தொடர்ந்து சூடு உள்ள இடம், இந்த இடத்தில் தான் அதை பொருத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். According to the research that they have found, they have come to the conclusion that at the right hand side or the forehead that a man shall have the heat, so there only the microchip can be fitted. அதன் பின்பு Monex Smart Card என்றதான ஒரு ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனம் இந்த மைக்ரோசிப் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டது. The Monex Smart Card that they had taken the responsibility of fixing the microchip. அந்த மைக்ரோசிப்பும் பேட்டரியும் சேர்ந்த அந்த இரண்டு பகுதியில் இருக்கிறதுனால அதற்கு பயோசிப் என்று பெயர். As it contains the microchip as well as the battery, it is called as the biochip. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த பயோசிப் manufacture பண்றதுக்காக இந்த ஸ்மார்ட் கார்டு அந்த நிறுவனமானது Motorola கம்பெனியை அவர் அணுகி அவர்கள் மூலமாக அதை தயாரிக்கிறார். To manufacture the biochip, they went to the Motorola company and so they asked them to manufacture it. இப்பொழுது ஏறக்குறைய 20 countries 250 மேற்பட்ட கம்பெனிகள் இதை விநியோகித்து வருகின்றன. In about 20 countries, 250 and more companies, they are distributing these chips. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமீபத்தில் மாஸ்டர் கார்டு என்ற வேறொரு புதிய நிறுவனம் இந்த ஸ்மார்ட் கார்டு அவர்களுடைய ஷேர்ஸ், நிறைய ஷேர்ஸ் அவங்க வாங்கி அவங்க அதை செய்து கொண்டிருக்காங்க. Now the MasterCard company that now they had got the shares of the smart card and now they are manufacturing the biochips. ஒரு வருஷத்துல குறைந்தபட்சம் 100 crore biochips அவர்கள் manufacture பண்ண முடியும். In a single year that they can make about 100 crores of biochips. இது ஆராய்ச்சி இல்ல, இப்பொழுது நடைமுறைக்கே வந்து விட்டது. It is not only in the research form, now it has come to the practical form. ஏறக்குறைய 25 நாடுகளில் இப்பொழுது அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறதாம். Now it is also existing, it is also in use in about 25 countries. அதுல இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடு. And India is also one of the important countries in that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமீபத்தில் எங்க சபையிலிருந்து ஒருவர் சொன்னார், மெட்ராஸிலும் பல இடங்களில் அதெல்லாம் இப்போ உபயோகத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னார். One of the believers in my church also, he said in Madras also many do use the chips now. எவ்வளவு வேகமாக அன்கிறிஸ்துவின் ஆளுகை ஸ்தாபிக்கக்கூடிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. See how swiftly the happenings are before the formation of the Antichrist. அதனால இவைகளை இந்த உபத்திரவ காலத்தில் இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளாவிட்டால் ஒரு மனுஷன் பிழைக்க முடியாது. If a man do not accept the mark of the Antichrist, he cannot do any work in the days of tribulation. ஆகையால் தான் நாம் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் படிக்கிறோம், இந்த முத்திரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாங்கவும் விற்கவும் முடியாது. A man who do not accept the mark, he cannot sell or buy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால அவர் ஒன்னும் செய்ய முடியாது. So they can do nothing. இந்த முத்திரை தரித்தே தான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம், இல்லாவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் அந்திகிறிஸ்து கொடூரமாக உபத்திரவப்படுத்துவார். Only if they do accept the mark of the beast, then only they can live, otherwise they will be killed in a cruel way. நாம் வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் வசனத்தில் படிக்கும் பொழுது Revelation 13 chapter 8 verse, இந்த மிருகம், இந்த அந்திகிறிஸ்துவே அந்த நாட்டில் ஒரு கூட்டத்தார் கண்டு அதை ஆராதிப்பார்கள், வணங்குவார்கள். One group of people that they will find out this antichrist and they will be worshiping him. யார் தெரியுமா? Do you know who are they? அங்க சொல்ல அந்த வசனம் மட்டும் படிங்க. 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். And all that dwell upon the earth shall worship him whose names are not written in the book of life of the lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் இந்த அந்திகிறிஸ்துவை வணங்குவார்கள். Whose names are not written in the book of life of the lamb slain from the foundation of the world, they will worship this antichrist. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். Whose names are not written in the book of life of the lamb. நாம் அதை குறித்து படிக்கும் பொழுது வேதத்தில் நம்முடைய ஆவிக்கு அனுபவங்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. According to spiritual experiences, our names will be written in heaven. ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். When a man receives the forgiveness of
sin or during the time of repentance, his name is written in the book of life. ஆனால் ஒருவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்பொழுது அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தத்தில் எழுதப்படுகிறது. When a man is anointed with the Holy Spirit, then his name will be written in the book of the life of the Lamb of God. அப்ப ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள் அல்ல, புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் தான். So those who have the connection with the book Lamb of God, they are not the Old Testament saints but only the New Testament saints. என்ன பழைய ஏற்பாட்டில் இந்த புதிய ஏற்பாட்டு போல பரிசுத்தாவி பொழிந்தருளப்படவில்லை. Because in the Old Testament period the Holy Ghost was not poured upon them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். And those whose names were not written in the book of the Lamb of God. அதுல ரெண்டு கூட்டத்தார். And there are two groups. ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறாமலேயே காணப்படுவோம் என்றால் நம்முடைய பேர் அந்த ஆட்டுக்குட்டியின் புத்தகத்தில் பேர் அந்த புத்தகத்தில் எழுதப்படாது. First of all, if we have not been received as anointed of the Holy Spirit, our name will not be written in the book of the life of Christ. அடுத்தபடியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு ஜீவிக்கிற அனுபவத்தை நாம் நஷ்டப்படுத்திவிட்டாலும் பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் கிறுக்கி போடப்படும். Even though we have been anointed with the Holy Spirit, but if we do lose the experience of being caught up in the coming of the Lord, then our names will not be in the book of life. என்ற இயேசு சொன்னார், புத்தக ஜீவபுஸ்தத்தோட பேர் கிறுக்க மாட்டேன்னு சொல்ற. அப்ப தேவ அவர் கிறுக்க கூடியதான் ஆட்டில் உண்டு என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். So we can see that I will not out his name from the book of life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினாலே ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தத்தில் பெயரிடப்படாதவர்கள் என்று சொல்லும் பொழுது கைவிடப்பட்டதான சபையார் ஏதாவது காண்பிக்கிறார். The names which are not written in the book of the life of the Lamb, it signifies the person who are forsaken in the coming of the Lord. அப்படினால் நாம் அபிஷேகத்தை பெறாவிட்டாலும் ஒரு பெரிய ஆபத்து உண்டு. So if you are not anointed the Holy Spirit, there's a great danger. அபிஷேகம் பெற்ற பின்பு சபைக்குள் வந்த பின்பு சத்தியத்தை அறிந்த பின்பு அதற்கேற்றபடி ஜீவிக்காம நாம சும்மா கேட்டுவிட்டு அசதியா இருந்து விட்டாலும் பெரிய ஆபத்து இருக்கு. After coming to the church and after being anointed the Holy Spirit, if we do slack or if we lead a lascivious life, then also there is a great danger. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினாலே நாம் அதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So we should be very careful concerning that. ஏனென்றால் இவர் இங்க ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அந்த அந்திகிறிஸ்துவை வணங்குகிறார். Here all the dwell upon the earth shall worship him whose names are not written in the book of life of the Lamb. வணங்குகிறார்னு சொன்னா அர்த்தம் என்ன? If they do worship, then what is the meaning of it? அவர்கள் அந்த முத்திரை ஏற்றுக்கொண்டார்கள். உத்தரவு காலத்தில் அந்திகிறிஸ்துவின் முத்திரையை எதிர்த்து ஏற்றுக்கொள்ளாமல் ரத்த சாட்சியெல்லாம் மறிக்கிறவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்கிறவர்கள். They are not the person that who will die as a martyr during the period of tribulation, but they do accept the mark of God, mark of the beast. கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறோம். We are living in the dispensation of grace. ஆவிக்குரிய ஜீவியை செய்வதற்குரிய சகல காரியங்கள் அனுகூலமாக இருக்கிற இந்த நாட்டில் சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியை செய்ய முடியாவிட்டால், and if everything is surrounding is very helpful for us to lead a spiritual life, if we are not able to lead such a spiritual life, உபத்திரவ காலத்துல போய் நம்ம ஒன்னுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறதுங்கிறத நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அது நிச்சயமா நடக்காத காரியம். But to lead a spiritual life in the time of tribulation period, even we cannot imagine or think about that. ஆனபடினால் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தை படிக்கும் பொழுது, so revelation 12 chapter 5 வசனத்துல ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. Fifth verse, the man child was taken to the throne. இதுதான் ரகசிய வருகையில கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறதான பரிசுத்தவான்கள் நேற்று கவனித்ததாம் அந்த அனுபவம் உள்ளவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதை காண்பிக்கிறது. This signifies the overcoming saints of God, as we have meditated yesterday, that they will be caught up to the throne. அதன் பின்பு 6 வசனத்துல பார்க்கிறோம், ஒரு பெரிய யுத்தம் வானத்தில் உண்டாகிறது. Sixth verse, there was a great war in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன சம்பவிக்கிறது? What happened? மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் யுத்தம் செய்கிறார்கள். Michael and his angels fought there. யுத்தம் செய்து கடைசியில பிசாசானவன் அந்த வலு சர்ப்பமானது கீழே தள்ளப்படுகிறது. And the dragon will be made to fall down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஸ்திரீ அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, after the man child was taken to the throne, 6 வசனத்தில் பார்க்கிறோம், ஸ்திரீ ஆனவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். In the 6th verse, the woman fled into the wilderness. இந்த இடத்துல ஸ்திரீ என்று சொல்றது சபையை காண்பிக்கிறது. Here the woman signifies the church. 12 அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கும் பொழுது, 12 chapter 1st verse, அந்த ஸ்திரீயை குறித்து நாம் படிக்கிறோம். About the woman we read, அது புதிய ஏற்பாட்டு சபையை காண்பிக்கிறது. It signifies the new testament church. பரிசுத்தவான் அபிஷேகம் பெற்றவர்கள், and those who have been anointed with the Holy Spirit. அது சந்திரன் மேல் நிற்கிறது, தேவனுடைய கிருபையில தாங்க. It stands on the moon. It signifies that we stand upon the grace of God. சூரியனை அணிந்திருக்கிறாள், தேவனுடைய நீதி தரித்துக் கொண்டு சூரியனை போல பிரகாசிக்கிறாள். Clothed with the sun signified that they have put on the righteousness of God and they are shining as the sun. 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடத்தை தரித்திருக்கிறாள். A crown of 12 stars was upon her. சற்றுநேரம் கவனித்தோம், 12 அப்போஸ்தலர்களுக்கு ஆனபடியால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினாலும் ஊழியத்தினாலும் அவர்கள் ஆயத்தமாக்கப்படுகிறவர்கள். By the doctrine and the ministry of the apostles that they are prepared for the second coming. இது புதிய ஏற்பாட்டு சபை. The New Testament church. ஆனாலும் இதற்குள்ளே 3 கூட்டத்தார் உண்டு. Yet there are 3 groups in this New Testament church. ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற கூட்டத்தார். One group of people are prepared for the coming of the Lord Jesus. அவர்களை தான் 5 வசனத்தில் நாம் படிக்க பார்க்கிறோம். And we read such group in 5th verse. இரண்டாவது கூட்டத்தார் அந்த ஸ்திரீயின் சந்ததி என்று அந்த 11 வசனத்தில் நாம் படிக்கிறோம். 11th verse we read that they are the generation of the woman. Seed of the woman. The seed of the woman we read. ஸ்திரீயின் சந்ததி என்று சொல்றா யார்?
And who are the seed of the woman? இவர்கள்தான் கர்த்தருடையவர்களை கைவிடப்பட்டு போனாலும் வைராக்கியமாய் இருந்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர். They are the people even though who have been forsaken in the second coming of the Lord Jesus, but they will be having very great zeal towards Christ and they will dying as martyrs. மூன்றாவது ஸ்திரீ. Thirdly the woman. இதுதான் இந்த ஆவிக்கிற அனுபவங்கள்ல வந்திருந்தாலும் இதெல்லாம் மறுதலித்து பின்வாங்கி போய் கடைசியில அந்திகிறிஸ்துவின் முத்திரை ஏற்றுக்கொண்டு அவள் நியாய தீர்ப்பை சந்திக்கிறவர். Even though they have attained all the spiritual experiences, but they will be caught up, they will be forsaken in the coming of the Lord, and they will be denying the Lord Jesus, and they will be living in the pit of hell. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கலாம், ஆனால் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்கிறது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். Beloved people, we may be living in the New Testament church, but in which group we are, that we should analyze with the word of God. அதே வேளையில் வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் கூட ஒரு ஸ்திரியை குறித்து நாம் படிக்கிறோம். At the same time, in the Revelation 17 chapter also we read about a woman. இந்த ஸ்திரீ மூன்று இடங்களில் காணப்படுகிறதா நாம் படிக்கிறோம். This woman that we see that she was in three places. முதலாவதாக திரளான தண்ணீர்கள் மேல் அவள் இருக்கிறாள். First of all, she was above the great waters. இரண்டாவதாக மூன்றாம் வசனத்தில் அவள் சிவப்பான மிருகத்தின் மேல் காணப்படுகிறாள். Thirdly, she was sitting upon a scarlet colored beast. மூன்றாவதாக ஒன்பதாம் வசனத்தில் அந்த மிருகத்தினுடைய தலைகள் மேல் இருக்கிறதா நாம் படிக்கிறோம். Thirdly, she was seated upon the seven heads of the beast. இங்கே சொல்லப்படுகிற இந்த ஸ்திரீ என்று சொல்வது விழுந்து போன சபைகளின் அந்த ஐக்கியத்தை காண்பிக்கிறது. The woman here, the woman signifies the fellowship of the fallen church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சபையோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. They will not have any connection with the New Testament church. ஆகையால் இந்த நாட்டில் பாருங்க, எல்லா சபையார சேர்ந்து நாம் எல்லாரும் ஒரே ஒரே ஒன்றாக சேர வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஒன்றாக சேர்கிறார். So it is the reason that many churches that they are planning to be coming under the same one umbrella. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தலைவன் கீழ் நாம் கடைசியாக நம்முடைய போப்பின் கீழ் எல்லாம் கொண்டு வரப்படுவோம் என்ற நோக்கத்தோடு சபைகளெல்லாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now many churches are being getting together as one church. அப்படியே தான் இந்த சில இடங்களில் கூட்டங்கள் எடுத்தா சபை பாகுபாடு இல்லாமல் எல்லா சமுதாயத்தை சேர்ந்து நாம் கூட்டம் நடத்தலாம் வாருங்கள் என்று சொல்லி கூட்டங்கள் நடத்துகிறார். So in some places they do organize many meetings that without any divisions of the church, let us analyze and let us conduct the meetings. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் எவ்வளவு உண்மையானது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Well, let people how true is the word of God and how true is the truth of God. முக்கியமாக மூன்று முக்கியமான நிறுவனங்கள் மூலமாக எல்லா சபையாரும் சேர்ந்து ஒரே சபையாக இந்த நாட்டில் மாறிக்கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக எக்யூமெனிக்கல் கவுன்சில், கிறிஸ்தவ பொது சங்கம். First of all, Ecumenical Christian Economic Ecumenical Council. இரண்டாவதாக World Council of Churches. Secondly, the World Council of Churches. உலக பொது சபையின் சங்கம். World Council of Churches. மூன்றாவதாக National Christian Council. Thirdly, National Christian Council. தேசிய கிறிஸ்தவ சங்கம். இந்த மூன்று அம்சங்கள் நிறுவனங்கள் மூலமாக அல்லது இந்த மூன்று அமைப்புகள் நிமித்தமாக எல்லா சபையாரும் சேர்ந்து ஒரே சபையாக மாற்றப்பட்டு ஒரு தலைவர் கீழே வர வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தப்படுகிறார். Now through these efforts of the these three organization, they are trying to come under as the same church. அந்திகிறிஸ்துவின் நாட்களில் நாம் கவனித்தது போல இந்த சபைகளுடைய தலைவன் தான் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான். During the days of Antichrist, the leader of these churches will be the false prophet. எல்லா விழுந்து போன சபைகள் சபையினுடைய தலைவனாக உபத்திரவ காலத்தில் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான். The leader of the false church will be fallen churches will be the false prophets. கைவிடப்பட்டு போனதான கர்த்தருடைய ஜனங்களை போல இந்த சபைக்கு உபத்திரவம் இல்ல. காரணம், இவர்கள் அந்திகிறிஸ்துவின் ஆளுகைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். The church which has been forsaken, they will not have that church will be troubled much, but this particular church they will not have any tribulation because they give all their help to Antichrist. என்னென்றால் கள்ளத்தர்க்க தீர்க்கதரிசி இந்த மத சம்பந்தமான மார்க்கங்கள் மேல் இருக்கிற அதிகாரத்தையும் செல்வாக்கியம் பயன்படுத்தி முழு உலகத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும்படி அந்திகிறிஸ்துக்கு அனுகூலமாக இருப்பார். Because the false prophet by using the power and authority over the fallen churches that he will be helpful to the Antichrist. ஆகையால் இதை பற்றி பாபிலோன் என்று நாம் படிக்கிறோம் அங்கே. Concerning this we read as Babylon. பாபிலோன் என்று அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is written as Babylon. பாபிலோன் விழுந்தது என்று நாம் 17 அதிகாரத்தில் படிக்கிறோம். 17 chapter we see that the Babylon is fallen. அதை காண்பிக்கிற சொல்றார் என்று சொன்னால் இரண்டாம் உபத்திரவ காலத்தில் எவ்விதமாக இவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு வரும் என்கிறது அது காண்பிக்கிறது. How in the speed of the second tribulation period, how the wrath of God shall come upon them. அப்படினால இரண்டு ஸ்திரீகளை நாம உபத்திரவ காலத்தில் பார்க்கிறோம். So in the period of tribulation we see two women. ஒரு ஸ்திரீ அந்த சந்ததி அவர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள் கைவிடப்பட்டு போன பரிசுத்தவான்கள். ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனால் என்று நாம் படிக்கிறோம். The woman fled into wilderness. வனாந்தரத்துக்கு ஓடி போன பின்பு after getting into the wilderness, அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தும் முடியாக வானத்திலிருந்து கீழே விழுந்த அந்த வலுசர்ப்பம் பிசாசானவன் அதை துன்பப்படுத்த போகிறான். The great dragon which was cast out from the heavens and he will torment the woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடி
மாறினால் என்ன சம்பவிக்கிறது? So what will happen? அவன் நினைக்கிறான்ங்கறத அந்த 12 ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது, In the 12th chapter we read, ஐந்து காரியங்கள் சம்பவிக்கிறது நாம் பார்க்கிறோம். Five things will happen. 14 ஆம் வசனத்துல ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகும்படியாக பெருங்கழுகின் அவள் செட்டைகள் கொடுக்கப்படுகிறதா நாம் பார்க்கிறோம். And to the woman were given two wings of a great eagle that she might fly into the wilderness. அதன் பின்பு அவள் ஒரு இடத்தில் கொண்டு போகப்பட்டு அங்கு ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படுகிறாள். And where she is nourished for a time, times and half a time. இது எதை காண்பிக்கிறது சொன்னால், இந்த உபத்திரவ காலத்துல, உபத்திரவ காலத்தின் நடுவில் ஓரளவுக்கு ஒரு சிறிய ஆறுதல் அவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதான அந்த கிருபை நிமித்தமாக ஓரளவுக்கு கிடைக்கும் என்று அது வெளிப்படுது. It signifies that because of grace which they have received during the dispensation of grace that they will have some comfort in the days of tribulation. அந்த இரண்டு கழுகு செட்டைகள் நிமித்தமாக தான் அவள் வனாந்தரத்துக்கு அவள் ஓடி போகிறாள். Only because of the wings of a great eagle that they will be fleeing into the wilderness. இரண்டு செட்டைகள் ஜெபத்தையும் துதியையும் காண்பிக்கிறது. These two wings signifies the prayer and praise. கைவிடப்பட்டு போனவர்கள் தான் ஆனாலும் கிருபையின் காலத்தில் போல இருந்தது போல ஜெபிக்க முடியாவிட்டால் அந்த நாட்டில் அந்த மனவேதனை அவர்களுக்கு உண்டான அதிர்ச்சி ஒரு பயங்கரமான ஒரு ஜெபமும் துதியும் அவர்கள் ஜீவத்தில் உண்டாகும். Even though they have been forsaken, but because of the shock that they have been forsaken in the world, so they'll be praising and they'll be praying God more. அதினிமித்தமாக முழுமையாக அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவங்கள் வராதபடிக்கு அவர்கள் ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். So they'll not be troubled very much, so in some sort that they'll be comforted. உபத்திரவ காலத்தில் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And they are the chosen people among the tribulation. அதனால இயேசு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் உபத்திரவ காலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. So Jesus said that because of the chosen persons that period of tribulation has reduced. இவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு ஒரு சிறிய ஆறுதல் அவளுக்கு உண்டாகும். So they'll have some small comfort in these days. இனி அந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? Now what the dragon will do? சிறியன் துன்பத்திற்காக துன்பப்படுத்தும்படியாக ஒரு தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வெள்ளத்தை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். And to give troubles to the woman that she will open its mouth and a flood will be poured over it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஸ்திரீ வெள்ளத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. Now the woman will be caught up in the flood. இது அந்த நாட்டில் அந்த கிறிஸ்து விதமாய் கைவிடப்பட்டதான தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்துவான். வெள்ளம் என்று சொல்றது உபத்திரவங்களை பாடுகளை காண்பிக்கிற உபத்திரவப்படுத்துவதை காண்பிக்கிறது. The flood signifies the sufferings or the tribulation and the first second church will be troubled by the antichrist. ஆனால் என்ன நடந்தது? But what happened? 16 ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பூமி தன்னுடைய வாயை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி விட்டதாம். 16th verse and the earth held the woman by opening its mouth. இந்த இடத்துல பூமி என்று சொல்றது அந்த நாட்டில் காணப்படுகிறதான மற்ற ஜனங்கள். Earth signifies other people who will be at the time. இந்த அந்திகிறிஸ்துவினுடைய நாட்டில் உண்டான ஆளுகை நிமித்தமாக பலவிதமான குழப்பங்களும் போராட்டங்களும் ஜனங்கள் ஒருவரோடு சண்டையிட்டு போராடி அவர்கள் மடிந்து போவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு ஓரளவு ஆறுதல் உண்டாகும். Because of the confusions and the wars and the struggles among the other people, because of the troubles and during the period of antiquate, that they will be having some small comforts. அப்படினாலதான் அந்த ஸ்திரீக்கு உதவியாக பூமி தன் வாயை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கியது என்று படிக்கிறோம். And the earth held the woman and the earth opened her mouth and swallowed up the flesh. அதன் பின்புதான் அந்த ஸ்திரீ 17 வசனத்தில் அந்த பிசாசு வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் சந்ததியோடு யுத்தம் செய்ய போகிறது. In the 17th verse and the devil had the antichrist will make the war with the remnant of her seed. இவர்கள் தான் அந்த அம்மக்கு இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடியதான கைவிடப்பட்ட காலத்து உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடியவர்கள். They are the martyrs during the period of tribulation. அப்படினால உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலுடைய நாம் ஒருவரும் உயிர் பிழைக்கிறது மிகவும் கஷ்டம். So during the period of antichrist, unless if we do not accept the mark of the beast or the antichrist, it is not possible for us to live. பிரியமானவர்களே, இந்த நாட்டில் நாம் அதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக காணணும். Beloved people, that we should be very careful about this matter. இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை எல்லா இடங்களிலும் வேகமாய் பரவி கொண்டு வருகிறது. The mark of the antichrist is fast spreading in the world. இயேசு கிறிஸ்துவின் வருகை முடிந்த அடுத்த நிமிஷம் அவன் தன்னுடைய ஆளுகை ஆரம்பிப்பான். Immediately the moment after the second coming of the Lord Jesus, the power of the antichrist will be in the world. காரணம் ஒவ்வொருவரை பற்றி எல்லா டீடைல்ஸ் ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கு. The reason is that every detail of each and every person is with him now. ஒரு world computer, ஒரு இயந்திரமாக அவன் இயங்குவான் என்று சொல்லப்படுகிறது. He'll be working as a world computer. அவருடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல நாம் தெரியும் எப்படி எல்லா கண்ட்ரீஸும் அவங்க லிங்க் பண்ணி எப்படி அவங்க அதெல்லாம் காண்டாக்ட் பண்றாங்க நாம் அறிந்திருக்கோம். So the computer network, we know very well that how the other countries are getting touch with the other people. வந்த மாத்திரத்தில் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுடைய எல்லா காரியங்களும் அவனுடைய கண்ட்ரோல் வந்துடும். அங்கிருந்து அவன் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள், யாரெல்லாம் பெந்தகோசியக்காரர்கள், இந்த details எல்லாம் அறிந்து அவர்கள் எல்லாம் முக்கியமாக உபத்திரவப்படுத்துவான். Immediately after coming to the power, he'll be knowing each and every details of the other persons and the Christians and particularly about the Pentecostal people also, and he'll be starting trouble giving, he will be giving troubles to the Pentecostal people and the Christians. இந்த கர்த்தருடைய நாளில் நாம் போகிறது மிகவும் பயங்கரம்.
Beloved people, it is a very perilous one that if we go through the period of tribulation. நாம் முதல்ல கவனித்தது போல இப்பொழுது நமக்கு நியமித்திருக்கிற கர்த்தருடைய நாளின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பயங்கரமான கர்த்தருடைய நாளிலிருந்து தப்பிக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோமாக. So the days of the experiences, the days of the Lord which are appointed for us in this world itself, that we should go through it and so we should enjoy the days of the Lord. இந்த உபத்திர காலத்தில் நடக்கிற இன்னொரு சம்பவத்தை குறித்து வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் படிக்கிறோம். Revelation 14 chapter we read about another happening in the period of tribulation. 14 அதிகாரத்தில் மூன்று தூதர்கள் நித்திய சுவிசேஷத்தை உபத்திரவ காலத்தில் அறிவிக்கிறார்கள். Revelation 14 chapter the three angels will be spreading the eternal gospel. 6-7 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது 6-7 verses. முதலாம் தூதன் நாம் காண்கிற எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார், ஆகவே அவருக்கு பயந்து அவரை கனம் பண்ணுங்கள் என்று அறிவிக்கிறார். The first angel will be proclaiming that whatever we see, it has been created by the Lord God, so you worship him and you fear him. இந்த நித்திய சுவிசேஷத்தில் மூன்று பகுதிகள் இருக்கு. In this eternal gospel there are three parts. முதலாவதாக தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தர் என்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. First of all it reveals the Lord God is the creator God. இந்த சுவிசேஷத்தின் இரண்டாவது பகுதி and the second part of the gospel. இந்த இரண்டாவது உபத்திரவ காலத்தில் இந்த விழுந்து போன சபைகள் மேல் வரக்கூடிய அழிவிலும் தப்பிக்கொள்ள முடியாக அந்த கிறிஸ்துவையோ அவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிறத எச்சரிக்கிறத பார்க்கிறோம். It gives us the warning that before the destruction that we should not accept the mark of the beast. சுவிசேஷத்தில் மூன்று பகுதிகள் உண்டு. And there are three parts in the gospel. சுவிசேஷத்தின் ஒரு பகுதி தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் என்கிறத வெளிப்படுத்துகிறது. The first portion of the gospel reveals God only had created us. சுவிசேஷத்தின் இரண்டாவது பகுதி நாம் தேவனுடைய கேட்டபடி ஜீவிக்காவிட்டால் வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி எச்சரிக்கிறது. Second part reveals that if you do not live according to the will of God then the judgment which shall meted out to us it is expressed. சுவிசேஷத்தின் மூன்றாவது பகுதி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், அந்நிய காரியங்களை நாம் பற்றிக்கொள்ள கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறது. The third part of the gospel is that we should worship and serve only our God. We should not follow other strange gods. அதனால்தான் 8 வசனத்திலே இரண்டாம் தூதன் பாபிலோன் விழுந்தது என்று சொல்றாங்க. இது நாம் சற்று முன்பு கவனித்தது போல கைவிட விழுந்து போன சபைகளை எல்லாம் சேர்ந்து அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து அவர்கள் எல்லாம் முதல் மூன்று வருஷத்துல இன்பமாய் இருந்தார்கள், அவர்கள் மேல் வரக்கூடியதான தேவனுடைய நியாய தீர்ப்பை கோபாக்கினது காண்பிக்கிறது. So the 8th chapter signifies about the Babylon, all the fallen churches which had enjoyed some freedom during the first period of tribulation, but in the second period of periods of tribulation they will be facing the wrath of God. It is signified here. மூன்றாவதாக 9 வசனத்துல மூன்றாம் தூதன் அந்தி கிறிஸ்துவையோ அவனுடைய முத்திரையோ தடித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் மேல் வரக்கூடிய ஆக்கின தீர்ப்பு குறித்து ஜனங்களுக்கு எச்சரிக்கிறான். And here the third angel gives them the warning that if we do accept the mark of the beast then the wrath of God will come upon them. அந்தி கிறிஸ்துவின் நாட்டில் மீட்கப்படுவதற்காக தேவன் தூதலை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். During the days of Antichrist that in order that we should be redeemed the gospel will be revealed to us by the angel. ஏனென்றால் அந்த நாட்டில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் இருக்காது. Because in those days such these meetings will not be held. கூட்டங்களை நடத்த வேண்டிய எல்லா ஊழியர்கள் பரலோகத்துக்கு போயிருப்பார்கள். All the servants of God who will be conducting the meeting they will be in heaven. ஒருவேளை இந்த நாட்டில் கூட்டங்களுக்கெல்லாம் போக விருப்பம் இல்ல, அன்றைக்கு பெரிய கூட்டத்துக்கு போன ரொம்ப அந்த ஐசிரியான் பாதாளத்துல போயிட்டு எவ்வளவு ஆத்துவம் பாரம் வந்துச்சு அதை போல பாரம் வரும், ஆனா அதுக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. But as the rich man who had gone to hell, he had decided to go to the churches, but now there will be no chance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக நடக்கிற நாட்டில் So when these things are happening, யூதர்கள் அந்திகிறிஸ்து தான் உண்மையான மேசியா என்று அவன் செய்கிற அந்த போலியான அடையாளங்களை கண்டு அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். By seeing the false signs of the Antichrist, the Jews will be thinking that Antichrist will be the real Messiah and they will be making the covenant with him. இவ்விதமாக உடன்படிக்கை செய்யும் பொழுது அவனும் அவர்களுக்கு அனுகூலமா இருக்கிறது போல அவன் காண்பித்து அந்த யூதருடைய ஆலயத்தை கட்ட அவர்களுக்கு உதவி செய்யும். As the Jews do make a covenant with the Antichrist will help them to build the temple again. இவ்விதமாக அவர்கள் ஆலயத்தை கட்டி முடிப்பார்கள். So they will be finishing the temple of God there. முதல் 3 வருஷத்தின் முடிவிலே அந்த ஆலயத்தின் அந்த வேலை முடிவடையும். At the end of the first 3.5 years of tribulation the building will be closed. இதை தானியேல் 9 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 27 வசனம் வரை படிக்கலாம். Daniel 9 chapter 25 to 27 we read. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தவுடன் அந்திக்கிறது என்ன செய்வான்? But immediately after the temple of God is finished what the Antichrist will do? அவன் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் தான் தேவன் என்று சொல்வான். He'll be sitting on the throne and he'll be saying that I am the God. அதே நேரத்தில் ஆலயத்தில் பலியையும் காணிக்கையையும் நிறுத்தி விடுவான். At the same time he'll stop the sacrifices and offerings in the temple of God. அப்பொழுது யூதர்கள் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து அவர்கள் அந்த கிறிஸ்துவோடு செய்த உடன்படிக்கையை முறித்து விடுவார். At that time the Jews will be knowing that they have been deceived by the Antichrist and they will be breaking the covenant which they have made with the Antichrist. அப்பொழுது அந்த கிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பார். Then Antichrist will be tormenting the Jews. இந்த சம்பவத்திற்கு முன்பாக
இந்த 3.5 வருஷ காலத்துல அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் ரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களாய் சேர்த்துக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். But before this happening, to gather the martyrs who were in the martyrs in the during the first 3 years of tribulation, Jesus will appear. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த இரத்த சாட்சிகளை சேர்த்துக்கொள்வதோடு முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலம் முடிவடைகிறது. The Lord Jesus will gather the martyrs and the first 3.5 years of tribulation will be closed. அல்லது கர்த்தருடைய நாளினுடைய முதல் பகுதி முடிவடைகிறது. And the first portion of the day of the Lord will be ended there. அந்திகிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிக்கிறதோடு இரண்டாவது உபத்திரவ காலத்தின் இரண்டாவது பகுதி ஆரம்பிக்கிறது. From the beginning of the tribulation period for the Jews, the second period of 3.5 years of tribulation will start. அந்திகிறிஸ்து மிகவும் அதிகமாக அவர்களை கொடுமைப்படுத்துவார். Antichrist will give troubles to them. அப்பொழுது உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிறார். அவர் மேகங்களோடு வருகிறதை கண்டு கண்கள் யாவும் காணும், அவரை காண்கிற கண்கள் யாவும் புலம்பும் என்று நாம் தீர்க்கதரிசி சொல்றதை மேகத்தில் ரத்த சாட்சிகளாய் சேர்க்க அவர்களை சேர்க்க வருகிறதை காணும் அந்த யூதர்கள் இவர்தான் உண்மையான மேசியா என்று சொல்லி தங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி புலம்புவார். Jews who will be seeing Jesus coming to gather the martyrs during the period of tribulation, now they will be looking to the same Jesus and they will be crying unto him. அந்த நாட்டிலே அவர்கள் மேல் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றப்படுகிறது. And the spirit of grace and the spirit of supplication will be poured upon the Jews. சகரியா 12 அதிகாரம் 10 வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். Zechariah 12 chapter 10th verse. அவர்கள் குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக அவர்கள் புலம்புவார்கள், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வார்கள் என்று நாம் படிக்கிறோம். That families by families and tribe by tribe that they will be making prayers unto the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அந்திகிறிஸ்து இவ்விதமாக உபத்திரவப்படுத்துகிற நாட்டில் இவ்விதமாய் புலம்புகிறவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை எல்லாம் முத்திரையிடுவார். Then the Lord God will send his angel and he will mark some of the persons among the Jews, those who do cry unto him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே வெளிப்படுத்தின 7 முதல் 11 வசனங்கள்ல நாம் இதை குறித்து படிக்கிறோம். Revelation 7 chapter first 13 verses we read. முதல் 8 வசனங்களை நாம் அதை குறித்து படிக்கிறோம். First 8 verses we read soon. இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 12,000 பேர் முத்திரை போடப்படுகிறார். About 12,000 people from every tribe of Israel they will be marked. இவர்கள் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்திலிருந்து பாதுகாக்கப்படும்படியாகவும் 1000 வருஷ அரசாட்சியிலே பிரஜைகளாய் காணப்படும்படியாகவும் பாதுகாக்கப்படுகிறார்கள். To be preserved during the period of the tribulation of the Antichrist and to be as a citizen on the period of the millennium, the day will be preserved. அதே வேளையில at the same time அந்திகிறிஸ்துவை வணங்கினவர்கள், those who had worshiped the beast, அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து காணப்பட்டவர்கள் எல்லாருக்கும் 2-3 வருஷ காலத்துல நியாயத்திற்கும்படி தேவன் தம்முடைய கோபாக்கினை கோபத்தை தம்முடைய பூமியின் மேல் ஊற்றுவார். Those who had worshiped the Antichrist, those who held the Antichrist, the Lord shall pour the wrath of God upon them. ஆகையினால இந்த 2 உபத்திரவ காலத்துல 3 பெரிய ஆபத்துகள் அல்லது பெரிய அழிவுகள் உண்டாகிறது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். During the second 3.5 years of tribulation, 3 great calamities will be happening in the world. வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, Revelation 9 chapter 3 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது, third to 13th verses முதலாம் ஆபத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And we read here about the first danger. என்ன சம்பவிக்கிறது? What happened? பூமியின் பாதாள குழி திறக்கப்படுகிறது. And the bottomless pit was opened. அதிலிருந்து வெட்டுக்கிளிகளை போன்ற சில வல்லமைகள் வெளியே வருது. And out of that the locusts had come out, the pass of locusts had come out. அவைகள் வெட்டுக்கிளிகள் சாதாரணமா தாவரங்களை தான் பட்சிக்கும். ஆனா இந்த வெட்டுக்கிளிகள் சொல்ல அவைகள் தாவரங்களை பட்சிக்க வருவதில்லை என்று 4 வசனத்தில் படிக்கிறோம். The fourth verse we see that these locusts will not hurt the grass of the earth. அதே வேளையில் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது மனுஷரை கொல்லுவதற்காக அல்ல, துன்பப்படுத்துவதற்காக தான் அதிகாரம் கொடுக்கப்படும். And the power had been given to that locust not to kill the man but to give troubles to the man or to torment him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது யாரை துன்பப்படுத்துகிறது? And who will be tormented by the locust? அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவர்களை துன்பப்படுத்துகிறது. Only those men which have not the seal of God in their foreheads or who had accepted the mark of the beast. முதல் 3 வருஷ காலத்துல இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறதுனால ஒரு ரட்சிப்பு உண்டாகிறத பார்க்கிறோம். ஆனால் 2-3 வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்ல. In the first 3.5 years of tribulation, if you do not mark have the mark of the beast, will be saved, but in the second 3.5 years of tribulation it will not happen. இவைகள் எப்படி இருக்குது என்று அவருடைய உருவத்தை குறித்து நாம 8 வசனத்தில் படிக்கிறோம். 8 verse we read about their formation. அவைகள் பார்ப்பதற்கு குதிரையை போல இருக்கிறதாம். They are looking as the horse. ஆனால் அவைகளுக்கு
தலை, அவளை தலை சிங்கத்தின் தலையை போல இருக்கிறது. And the head will be as the lion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகளுடைய, அவைகளுக்கு வால்கள் இருக்கிறது, அந்த வால்கள் தேள்கள் கொட்டுவது போல விஷமுடையவைகள். Tail will have the poison like the scorpions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவைகளுக்கும் ஒரு அந்த ஒரு ராஜா இருக்கிறான். They are, there is a king for them. அவன் வாதாளத்தின் தூதன் என்று அழைக்கப்படுகிறான். And he is called as the angel of the hill. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவன் தலைமையின் கீழ் அவைகள் 5 மாதம் மனுஷரை கொடுமையாய் தண்டிக்கும்படியாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நாம் 6வது வசனம் படிக்கிறோம், ஜனங்கள் சாவை விரும்புவார்கள், சாவு அவர்களை விட்டு ஓடிப்போம். 6 verse, in those days shall men seek death and shall not find it. இந்த வேதனைகளை எல்லாம் தாங்க முடியாமல் செத்தா நல்லா இருக்கும் பாப்பாங்க, சாவு வராது, ஆகையினால தேவனை தூஷிப்பார்கள். And not able to bear all these suffering, they will be having the desire to die but they will not die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக அவர்கள் குறிக்கப்பட்ட காலம் அவர்கள் உபாதிக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். So for a particular period they will be tormented. இதுதான் முதலாவது ஆபத்து என்று சொல்லப்படுகிறது. This is mentioned as the first danger. 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, 13th verse, இரண்டாவது வசனத்தில் இரண்டாவது ஆபத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். And there were second danger. இரண்டாவது ஆபத்து சம்பவிக்கும்போது என்ன நடக்கிறது? What will happen during the second woe? ஐப்ராத் என்கிற நதியின் இடத்திலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்படுகிறார்கள். And 4 angels who were at the river of Euphrates, they will be spread out. அவர்கள் புறப்பட்டு வந்து பூமியில் இருக்கிற ஜனங்களில் 1/3 அழித்து போடும்படியாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது ஒரு பெரிய சேனையாக, ஒரு குதிரை வீரரோடு கூடிய சேனையாக படிக்கிறோம். அவருடைய எண்ணிக்கை 20 கோடி என்று சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு மனுஷரை சுட்டரிக்கிறது. அக்கினியும் புகையும் கங்கம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இவைகளினால் தான் மனுஷர் வேதனைப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகிறார். And fire and of jacinth and brimstone will be coming out of the mouth, and by that the people will be destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரம் அவருடைய வாயு மாத்திரம் இல்லை, அவருடைய வால் கூட மனுஷரை தாக்கும்படியாக வல்லமை உடையதாக இருக்கிறது. Even the tail had the power to attack the man. இவ்விதமாக அந்த நாட்டில் இருக்கிற, பூமியில் இருக்கிற மனுஷரில் 1/3 இந்த இவைகளினாலே அழிக்கப்படுகிறார். So 1/3 of the people at that time they will be destroyed by this. அந்த வேளையில கர்த்தர் என்ன செய்கிறார்? At that time what the Lord will do? இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 சாட்சிகள் ஆகிய ஏனோக்கையும் எலியாவையும் அனுப்புகிறார். To proclaim gospel unto the people at that period, Elijah and Enoch, those who have not tasted death, they be coming to preach them. ஏனோக்கு மனசாட்சி காலத்துல மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு சென்ற பரிசுத்தவான். Enoch was a saint in the period of conscience that he had not tasted the death and he had gone to heaven. எலியா நியாயப்பிரமாண காலத்தில் மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு சென்ற பரிசுத்தம். Elijah during the period of law he had not tasted the death but he had gone to heaven. உபத்திரவ காலத்துல கர்த்தர் இவர்களை அனுப்பி இவர்கள் மூலமாக தான் 3.5 வருஷம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. During the period of the second 3.5 years of tribulation, these 2 persons will be coming to the world, and through them the gospel will be preached. இவர்களை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Concerning them, we read in Revelation 11th chapter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் இவர்கள் எவ்விதமாக வந்து இந்த பூமியில ஊழியம் செய்கிறார்கள் குறித்து நாம் அவர்களை குறித்து படிக்கிறோம். In the Revelation 11th chapter, we read how Elijah and Enoch will be coming and they will be spreading the gospel. அந்த நாட்டில் அவர்களுக்கு சில விசேஷமான அதிகாரங்கள் கொடுக்கப்படும். Some special pass will be given to them. யாராவது அவளை தாக்க வேண்டும் என்ற விரும்பினால் இவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு போய் அவளை அழித்து போடும். If any man comes to destroy them, immediately the fire will proceed out of their mouth and they will be destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கவும், மழை செய்யும்படி வானத்து கட்டளையிலும் அவளுக்கு அதிகாரம் இருக்கு. They will have the power to stop the rain and to pour the rain. அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற நீர்நிலைகள் தண்ணீரை ரத்தமாக மாற்றக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. Not only that, they will have the power to change all the fountains of the earth to blood. பூமியில் இருக்கிறதான ஜனங்களை எல்லாவிதமான வாதிகளினாலே வாதிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு காணப்படும். And they will have the power to give troubles to the people by the plagues. அப்ப இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு அவர்கள் அந்த நாட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். So with such power that they will be spreading the gospel to the people. ஆனாலும் அந்த நாட்டில் ஒருவரும் கூட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. Yet no one will accept the gospel in those days. ஆனபடினால் அவர்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். So always they will be opposing them. கடைசியாக அந்த 3 வருஷம் முடிவின் காலத்தில், at last during the second 3.5 years of tribulation at the ending period, Antichrist அவளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவளை கொன்று போடுகிறார். Antichrist will make a war against them and they will be slain by the Antichrist. இவ்விதமாக கொன்று போடப்பட்ட பின்பு அவருடைய உடல்கள் 3.5 நாட்கள் யாவரும் காணப்படும்படியாக வீதியிலே காணப்படும். Then their bodies will be on the streets so that all the men in the all the people in the world can see them. இவ்வளவு நாட்கள் அவர்கள் பலவிதத்தில் மனுஷரை வேதனைப்படுத்தி செய்து அவர்களை துன்பப்படுத்தினதுனால
இவர்கள் மரித்து போனதை கொண்டு பூமியில் இருக்கிற எல்லா கோத்திரத்தார் கண்டு சந்தோஷப்படுவார். So because of the plagues which were brought to the people by them, now as they have been slain, all the people of the world will be enjoying their death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இரண்டாம் ஆபத்தில் in the second woe, நான்கு தூதர்கள் மூலமாக அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு பூமியில் இருக்கிற ஜனங்கள் அழிக்கப்படும்படியாக ஒரு அழிவு உண்டாகிறது. Through the four angels that there will be destruction by the angels. Even the இந்த இரண்டு சாட்சிகள் இவர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தார் அழிக்கப்படுகிறார். And by the two witnesses also one group of people will be destroyed. கடைசியாக மூன்றரை நாளுக்கு பின்பு பரலோகத்தில் இருந்து அவர்களுக்கு ஆவி வந்து அவர்கள் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். At last after the three end of days and the spirit of heaven will enter in them and they will be quickened. இதோடு இரண்டாவது ஆபத்து முடிவடைகிறதா நாம் பார்க்கிறோம். And the second woe will be ended with it. இனி மூன்றாம் ஆபத்து ஆரம்பிக்கிறது. Now the third woe will start. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவது ஆபத்தை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் படிக்கிறோம். Revelation 16 chapter we read about the third woe. இந்த மூன்றாம் ஆபத்து நாட்களில் தான் தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியிலே ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம். During the third woe the wrath of God shall be poured upon the youth. அதனால் உண்டாகிற பலவிதமான அழிவுகளை குறித்து அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Many kinds of destruction because of the wrath of God we read it under in that chapter. இரண்டாம் வசனத்தில் பூமியானது மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்படுகிறது. Second verse 1/3 of the portion of the earth will be destroyed. அது பூமியில் இருக்கிற ஜனங்களை தான் காண்பிக்கிறது. It signifies the people who will be in the world. மூன்றாம் வசனத்தில் சமுத்திரத்தில் ஒரு மூன்றில் ஒரு பங்கு அதில் இருக்கிற கப்பல்கள் ஜீவராசிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. Thirdly every living soul 1/3 of the living soul the sea will be died. நான்காம் வசனத்தில் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு அழிவு உண்டாகும். Fourth verse the rivers and fountains will be troubled and they will be affected. எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் பொழுது சந்திரனும் சூரியனும் கூட இருளடைந்து மூன்றில் ஒரு பங்கு பூமியில் இருளடைந்து போகிறது. And sun and moon will be darkened and 1/3 of the earth will be dark. 12 வசனத்தில் 16 வசனம் முடிய படிக்கும் பொழுது அந்திகிறிஸ்துவின் மேலும் கள்ளத்தர்க்க தீர்க்கதரிசியின் மேலும் கூட தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டு அவர்களும் அவர்கள் பாதிக்கப்பட்டு அடிக்கப்படுகிறார். 12 to 16th verses we read the wrath of God shall be poured upon the antichrist and upon the false prophet and they also will be troubled. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது while these things are happening அந்திகிறிஸ்து தன்னுடைய முழு உலகத்தில் அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறபடினாலே as antichrist has the power over all the world தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தவானுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக முழு உலகத்திற்கு தன்னுடைய எல்லா சேனையையும் கூட்டுவான். To make war with God and the saints of God he will gather all the nations of the world. 17th vasanathil nam adai kurithu padikkirom. 17th verse we read soon. Kathirku stotram. Praise the Lord. Ivargal ellarum Armageddon engra edathile koodugirargal. They all will be gathering in the place called Armageddon. Armageddon engra edathile ivargal koodi ivargal ange oru yuttham nadakkirathu. And they will be gathering in the place of Armageddon there the war will be. Idhudan Armageddon yuttham endru nam adai paarkirom. This is called as the war of Armageddon. Sarithra prakaramaga idai kurithu paarkumbodhu moonravathu ulaga yuttham endru சொல்லுகிறார்கள். In a historical way if we say it is called as a third world war. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த யுத்தத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? In this war what the Lord will do? எல்லா ஆகாயத்து பறவைகளையும் ஒரு பெரிய விருந்து கொடுக்கும்படியாக கூப்பிடுகிறார். All the fowls of the air will be recalled for a great feast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பெரிய விருந்து கொடுக்கும்படியாக எல்லா பறவை ஆகாயத்து பறவைகளையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். For a great feast all the fowls of the air will be called. அவைகள் எல்லாரும் அவைகள் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. And there then the war will start. அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தரிசியும் வலு சர்ப்பமும் மற்றவனுடைய அவனை பின்பற்றுகிற எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார். Antichrist and the false prophet and the dragon that they all along with all the hosts of them they'll be fighting against the saints of God and God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம். Revelation 19 chapter 16 வசனத்தில் படிக்கிறோம். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக யுத்தம் செய்ய இறங்கி வருகிறார். And as the king of kings and the lord of lords that he will be coming to make war. அவரோடு கூட பரலோகத்தில் உயிர்த்தெழுந்த போய் பரலோகத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்கள் அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து ஒரு பெரிய சேனையாக இந்த யுத்தத்துக்கு வருகிறார். Along with the Lord Jesus and the saints of God who are in heaven by having the white apparel that they'll be coming to with Jesus to make the war. அப்பொழுதுதான் சூரியன் இருக்கிறதான ஒரு தூதன் சொல்கிறான் வாகாயத்தில் இருக்கிற எல்லா பறவைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறதான ஒரு பெரிய விருந்துக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறது. 17-18 வசனங்களை படிக்கிறோம். 17th and 18th verses we saw an angel inviting all the fowls of the air for the feast. கடைசியிலே யுத்தத்திலே அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு
உயிரோடு அக்கினி கடல் தள்ளப்படுகிறது. 18th verse 19th verse. 19th verse we read that the antichrist and the false prophet that they will be caught alive and they will be put into the lake of fire. 19th 20th verse அவர் அதை படிக்கிறோம். 19 and 20th verses we read. வலு சர்ப்பம் அல்லது பழைய பாம்பாகிய பிசாசான அவன் பிடிக்கப்பட்டு 1000 வருஷம் பாதாள குழியில் அடைக்கப்படுகிறது. The old serpent or the dragon will be caught and he will be put into the bottomless pit for about 1000 years. இந்த யுத்தத்தில் மாண்டதான மற்ற மனுஷருடைய பிரேதங்களினால அவைகளால எல்லா பறவைகளும் திருப்தி அடைகிறதாக கடைசி வசனத்தை படிக்கிறோம். Because of the carcasses of the people who died in that war and all the fowls of the air will be satisfied. இந்த அர்மகதோன் யுத்தத்தோடு கூட உபத்திரவ காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. With the end of the Armageddon war, the period of tribulation will come to an end. கர்த்தருடைய நாளின் இரண்டாவது பகுதி ஒரு முடிவுக்கு வருகிறது. And for the second portion of the day of the Lord, it will be an end. அப்படினால கர்த்தருடைய நாளின் முதல் பகுதி வருகையில போகாமல் கைவிடப்பட்டு போகிற கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவர்களுக்குரியது. The first portion of the day of the Lord belongs to the first second church. இரண்டாவது பகுதி யூதர்களுக்கு உரியது. Second part belongs to the Jews. அது மாத்திரல்ல அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரித்து கொண்டு அவனை பின்பற்ற எல்லாருக்கும் இரண்டாவது பகுதியில உபத்திரவம். Not only that, all the people, those who are accepted the mark of the beast, for them the second period of tribulation will be. இந்த சம்பவங்கள் வேறாலமாய் உண்டு. ஆனால் நான் எல்லாவற்றையும் சொல்லாம நான் சுருக்கமாக சில காரியங்களை தான் சொல்லிக் கொண்டு போயிருக்கிறேன். There are many things will happen at the time, but in a very short way I have told you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜீவிதத்தை குறித்து சற்று சிந்திக்க வேண்டியது அவசியம். Beloved people, it is necessary that we should think about our life. நாம் இந்த கர்த்தருடைய நாளில் போகிறது நம்ம பற்றி கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு விஷயம். It is not the desire of the Lord that we should go into the day of the Lord. நாம் இந்த மூன்றாவது ஆபத்து எவ்விதமாக தேவனுடைய கோப கலசங்கள் உண்டாக ஊற்றப்படுகிறதால் உண்டாக பல அழிவுகளை நாம் பார்க்கிறோம். And we read about the third bowl and we read about the vials of God which shall be poured upon the earth. அதே நேரத்தில் at the same time வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது Revelation 13 chapter 19 வசனத்தில் ஒரு பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாகுமா. 19th verse there will be a great earthquake. அது நிமித்தமாக பூமியில் மூன்றில் ஒரு பங்கு அழிந்து போகும் என்று சொல்லப்படும். And because of that one third of the earth will be destroyed. உபத்திரவ காலத்தில் தொடர்ந்து அழிவு 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 இவைகள் தான். So in the period of tribulation always wherever there will be destruction only. அல்லது கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்பொழுது அந்த இரத்த சாட்சிகளாய் மறிக்கிற ஒரு சிறிய கூட்டத்தாருக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, மற்ற எல்லாருக்கும் நியாய தீர்ப்பும் அழிவும் தான் உண்டாகும். So during the day of the Lord only a small group of people will be saved, but for all others there will be a great judgment and there will be a great destruction. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம பொறுத்தவரையில கர்த்தருடைய வருகைக்கு பின்பு இருக்கிறதான கர்த்தருடைய நாளை நாம் சந்திப்பது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. But in our life it is not the desire of God that we should meet the day of the Lord which will come after the secret advent of the Lord Jesus. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அனுபவிக்க வேண்டிய கர்த்தருடைய நாளின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். But it is the desire of the Lord that before the secret coming of the Lord Jesus we should have the experiences of the day of the Lord in us. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய ஒரு choosing part belongs to us. நாம் எந்த கர்த்தருடைய நாளில் காணப்பட விரும்புகிறோம்? On which day of the Lord we would like to be? ரகசிய வருகைக்கு முன்பாக இருக்கிற கர்த்தருடைய நாளில் காணப்பட விரும்புகிறோமா? Do we be in the Lord or the day of the Lord which shall be before the coming of the Lord Jesus? அல்லது கர்த்தருடைய வருகைக்கு பின்பு இருக்கிறதான கர்த்தருடைய நாளில் காணப்பட விரும்புகிறோமா? Or else do we would like to take part in the day of the Lord which shall be after the secret coming of the Lord Jesus? ஆண்டவர் எப்போதும் நமக்கு முன்பாக அவருடைய விருப்பத்தை தெரிவித்த பின்பு தெரிந்து கொள்ளுகிற உரிமை நமக்கு தான் கொடுக்கிறார். Always the Lord is telling us his desire, but the choosing part it always completely belongs to us. ஆண்டவரினால இரண்டு விதமான கர்த்தருடைய நாளின் அனுபவங்களை இன்றைக்கு நாம் கேட்டோம். So we heard about two kinds of experiences of the days of the Lord. ஒன்று கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் அனுபவிக்க வேண்டிய கர்த்தருடைய நாளின் அனுபவங்கள். The first one, the experiences which we shall experience before the secret coming of Jesus. மற்றொன்று கர்த்தருடைய வருகைக்கு பின்பு சம்பவிக்க போகிறான உபத்திரவ காலத்தில் நடக்கிற காரியங்கள். Secondly, the things which shall happen during the period of tribulation and that is also before the day of the Lord. நாம் இந்த இரண்டு கர்த்தருடைய நாளில் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? Which day that we are going to choose? நாம் தெரிந்து கொள்ளுதல் நம்முடையது. Choosing part belongs to us. இந்த சத்தியத்தை கேட்ட பின்பு நாம் ஒரு தீர்மானம் செய்து இந்த இடத்திலிருந்து போவது நமக்கு நல்லது. Today after hearing the truth of God today let us make a determination and after that if we go it will be good for us. நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற கர்த்தருடைய நாளை அனுபவிக்கிற நிலையில் இருக்கிறோம்? How many of us do have a state in which we are able to experience the day of the Lord before the coming of Jesus? நாம் சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். Let us analyze ours. சொல்லிக்கடி தனிப்பட்ட விதத்திலோ தேவனுடைய ஆலயத்திலோ சென்று தேவ சமூகத்தில் சென்று கர்த்தரை சந்திக்கிற அல்லது கர்த்தனமை சந்திக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? Do you have an experience of meeting the Lord while we gather as a group of people in the church or do we meet him personally? ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படுத்த பின்பு அப்பும் பிடிக்கிற அனுபவத்தை நாம் விடாமல் தொடர்ந்து நாம அந்த அனுபவத்தை கைக்கொள்கிறோமா?
After taking the water baptism, do we partake in the breaking of bridge? நமக்கு ஒருவேளை சில தடைகள் இருக்குதென்று சொல்லலாம், இடையூறுகள் இருக்குதென்று சொல்லலாம். ஆனா எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. We may say that there are some hurdles or hindrances to not to take part in the communion, but we cannot say that everything will be accepted by God. கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுவார், நான் உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், நான் இந்த உனக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்தேன், நீ அதை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதது உன்னுடைய தவறுதான். God will say that I have given you such good opportunities to you, but it is on your part that you have done the wrong thing, that you have not chosen. ஒருவேளை இந்த அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீ என்ன முயற்சி செய்திருக்கிறாய்? And what are all the effort that you have taken to not to have these things in your life? பல நம்ம அநேக ஜீவியத்தில் எனக்கு தடைகள் இருக்கிறது, எனக்கு இடையூறு இருக்கிறது சொல்லி நம்முடைய அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை, அநேக காரியங்களை நாம அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Many persons that in our life that we say that there are many hurdles in our life, so we do neglect many spiritual experiences. பிரியமானவர்களே, நாம அப்படி மற்ற ஒருவேளை மனுஷரிடத்தில் அதை சொல்லலாம், கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்க வேண்டும். But beloved people, to the other man we may say something and they may accept it, but never the Lord will accept it. கர்த்தர் கேட்பார், நீ எனக்கு கீழ்ப்படிவதற்காக என்ன பாடுபட்டாய்? God will ask, you not to obey, what is the suffering that you have suffered? நீ என்ன நிந்தை சகித்தாய்? What is the reproaches that you have borne? ஆயுததாரி David was an armor bearer of Saul. ஆனால் யோனத்தான் சவுலுடைய குமாரன். But Jonathan was the son of Saul. சவுல் தான் ராஜா. Saul was the king. சரியானபடி தகப்பனுக்கு பிறகு மகன் தான் ராஜாவா வர வேண்டும். In the proper way, only the son should come after the death of his father as a king. ஆனால் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். But Jonathan and David had made a covenant at BC. யோனத்தான் என்ன சொல்கிறான்? What Jonathan had said? என்னுடைய தகப்பனார் மரித்த பின்பு நீ ராஜாவாக இருப்பாய், நான் உனக்கு இரண்டாவதாக இருப்பேன். After the death of my father, you will be the king, I will be second to you. அப்ப மனப்பூர்வமாக நான் ராஜாவாக மாட்டேன் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். So wholeheartedly that he had accepted that I will never become the king. இதே போல தான் சில தாங்களே சில தப்பான கன்க்ளூஷன், என்னால இந்த ஜீவியம் செய்ய முடியாது, நான் அப்படி எல்லாம் ஜீவிக்க முடியாது என்று தாங்களே முடிவுக்கு வந்து விடுகிறார். Likewise people that they are coming to the wrong conclusion that I am not able to do so, I cannot lead such a life. அது ஆனா தாவீதோட உடன்படிக்கை இருக்கு. Yes, there will be a covenant with David. தாவீதுன்னு சொல்ல முடியாது, கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம். David is a shadow or the sign to the Lord Jesus Christ. தேவனிடத்தில் நாம் தீர்மானம் செய்கிறோம், உடன்படிக்கை செய்கிறோம், நல்லதுதான். We make the covenant and determinations with all, it is good. ஆனா அதன் பின்பு என்ன நடக்கிறது? But after that what happens? நாம் வேதத்தில் பார்க்கிறோம், யோனத்தான் தன்னுடைய வீட்டிற்கு போனான், தாவீதோ காட்டிற்கு போனான். We see Jonathan went back to his house, but David went to the wilderness. நீ தாவீதோடு உடன்படிக்கை செய்யனா வீட்டுக்கு போனா எப்படி தாவீதோடு இருக்க முடியும்? After making the covenant, if you go back again to the house, then how can he be with David? வீடு என்று சொல்றது, நீ ஜீவிக்க வேண்டிய பிரகாரம் ஜீவிக்காம அசதியாகவும் நிர்விசாரமாகவும் சோம்பலா இருந்து பாடுபட விருப்பம் இல்லாமல் இருக்கிறத காண்பிக்கிறது. And the house signify that after making the covenant, if you do not have the desire, and if you are slack, and if you are very careful about it. தாவீதோடு உடன்படிக்கை செய்தா தாவீதோடு காட்டுக்கு போ. If you have said the kashapadu paadupadu, if you have made a covenant with David, along with David you should go to the wilderness and you should suffer the things in the wilderness. அப்பொழுது தாவீத ராஜாவாக இருக்கும்போது நீ இரண்டாவதாக இருப்பாய். Then only if king David had become a king, you will be the second to him. வெகு சீக்கிரத்தில் ராஜாதி ராஜா இந்த பூமியில வர போகிறார், அப்பொழுது நாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுக செய்யலாம். Very soon a king of kings is going to rule the world, then we can be also with him. இதெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டால், but if we do neglect all these, யோனத்தான் எல்லாம் உடன்படிக்கை வீட்டுக்கு போய் விட்டான். Jonathan made all the covenant, but he went back to his house. கடைசியில் அவன் உடன்படிக்கை செய்தும் ஒரு காரியத்தை அனுபவிக்க முடியவில்லை. At last, even though there was a covenant, but he could not experience the meaning of the covenant. யுத்தத்தில் அவன் மாண்டு போனான். In the war, he died. அப்படியே நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வர வேண்டாம். So in our life, let it not happen in our life. இப்பொழுது கர்த்தர் நாம் அனுபவிக்க முடிய வைத்திருக்கிற அந்த கர்த்தருடைய நாளின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிப்போம். Now let's have the desire to experience the day of the Lord, which has kept for us in these days. நாம் தீர்மானிப்போம். Let's make the determination. நாம் வாஞ்சிப்போம் என்றால் கர்த்தர் அதற்கு நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். If you have the desire, surely the Lord will help us. இன்றைக்கு கர்த்தர் அந்த யோவான் அப்போஸ்தலன் அனுபவத்தை நாம் அனுபவிக்க விரும்புகிறார். Today the Lord expects that we also should go through the experiences which John the Apostle had faced. அப்போஸ்தலனாக யோவான் என்ன சொல்கிறார்? What John the Apostle said. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். On the day of the Lord I was in the spirit. அப்பொழுது நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். At that time I heard the voice of God. நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தேன். I saw the resurrected Jesus. அவர் என்னை பார்த்து சொன்னார்,
to see. நான் மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். I am dead but I am alive forever. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். I have the keys of hell and death. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. You need not fear for anything. நீ அதிகாரத்திலே நான் உனக்கு கொடுப்பேன். And I'll give you the power. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய நாளை அனுபவத்தை வாஞ்சிக்கிறோம்? Beloved people, how many of us do have the experience, desire of the experience of the days of the Lord? பத்மோத்தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் அனுபவித்த கர்த்தருடைய நாளை இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அனுபவிக்க விரும்புகிறோம்? How many of us do have the desire to experience the day of the Lord, which John the apostle had experienced? இந்த கூட்டத்தை முடித்து, இந்த கூட்டம் முடிந்து போவதற்கு முன்பாக நம் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Before the end of the meeting, that such a blessedness the Lord had kept us. யாரெல்லாம் அதை வாஞ்சிக்க, அதை அனுபவிக்க முடியாக வாஞ்சிக்கிறோம்? How many of us do have the willingness to experience it? தீர்மானம் செய்து ஒரு புதிய விஷயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய தரிசனத்தை ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து போயிருந்தாலும் தீர்மானம் செய்யுங்கள். ஒரு மறுபடியும் ஒரு புதிய விஷயம் வந்து உங்களை புதுப்பிக்கும். Even though you might have lost your vision and spiritual energy, but now you make a determination again, you will be renewed. நீங்கள் உங்களுடைய உண்மையான நிலவரங்களை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தினால் நிச்சயமாய் ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். If you accept your real state and if you humble yourself before the Lord, then surely you will have the mercy of the Lord. ஆண்டவர் இறங்கி உங்கள் மேல் கூடிய அபிஷேகத்தை தம்முடைய ஆவியை ஊற்றுவார். The Lord shall have mercy upon you and he shall pour down the anointing upon you. ஒரு தேசத்தில் மிகவும் இரக்கமுள்ள ஒரு ராஜா இருந்தான். In a land, a merciful king was there. அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எப்போது இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ ஜனங்களுக்கு இரக்கம் செய்வான். Always whenever the opportunities comes, then he will show mercy to his people. அநேக நன்மைகளை அவனுக்கு செய்து வந்தான். Many good things that he did to his. ஒரு நாள் அவனுடைய இதயத்தில் திடீர் என்று ஒரு எண்ணம் வந்தது. One day he had a small thinking in his heart. சிறைச்சாலையில் எவ்வளவு கைதிகள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் போய் நான் இரக்கம் செய்ய போகிறேன். Many prisoners are going through sufferings in the prison. I am going to help them also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால் ஒரு நாள் அவன் வேஷம் மாறி ஒரு சாதாரண ஆளை போல சிறைச்சாலைக்கு போய் சந்தித்தான். So as an ordinary person, one day he went into the prison. சிறைச்சாலையில் ஒவ்வொரு கைதியாக போய் பேசினான். And he spoke with each and every prisoner. தம்பி, நீ ஏன் இந்த ஜெயிலுக்கு வந்த? Oh boy, brother, why you have come to the prison? அப்போ அவன் சொன்னான், ஐயா, உலகத்தில் எவ்வளவு பேர் என்னெல்லாம் தவறு செய்யறாங்க ஐயா, நான் ஒரு சின்ன காரியம் செய்ய அதுக்கு போய் என்ன இப்படி பெருசா தண்டிக்கிறாங்க, இது நியாயமா? Many persons in the world, they are committing many more crimes, but I am having a very small crime, but I am punished in this way. அப்படியா என்று சொல்லி அடுத்த கைதி இடத்துல போனான். He went to the other prisoner. ஐயா, அப்பா, தம்பி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? Oh, why you have come here? எல்லாம் சேர்ந்து சூதாட போனாங்க, நான் போகல, அந்த இடத்துல என்ன கொண்டு வந்து போட்டான், நான் தவறே செய்யல, இங்க வந்து தண்டிக்கப்பட்டேன். All the persons went for gambling, but I was not in the gambling group, but somehow I was punished because of that. அப்படியா சொல்லிட்டு அடுத்த மூன்றாவது ஆள் இடத்துல போ. He went to the third prisoner. நீ ஏன் இங்க வந்த? Why you have come? பெரிய அடிதடி நடந்தது, என்ன தாக்கினாங்க, நான் என்ன காப்பாத்தி கொள்க அடிச்சேன், கடைசியில நான் இப்ப இங்க வந்துட்டேன். There was a great commotion in that place, so there was a handshake, so I was also beaten with other person, so I came to the prison. இப்படி ஒவ்வொருவரும் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தங்களை நீதீகரித்துக் கொண்டிருந்தார்கள். So every prisoner, they said something and they were justifying their acts. கடைசியாக ஒரு கைதி நடத்தல ராஜா போன. At last a particular prisoner, the law king went. அவன் கேட்டான், ஏப்பா, நீ ஏன் இங்க ஜெயிலுக்கு எதுக்காக வந்த? And the king asked, why have come to the jail? இத கேட்ட உடனே ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிட்டு. Immediately he started to cry. ஏன் அழுகிற? காரியத்தை சொல். Why do you cry? You tell me the reason to that. அப்போ அவன் சொன்னான், ஐயா, நான் ஒரு பெரிய குற்றவாளி. Well, he said that I am a great criminal. நான் செய்த குற்றத்துக்கு இந்த சிறை தண்டனை வந்து ஒரு சிறிய தண்டனை தான். The punishment which I was got for my crime, it is a very small punishment. நான் நினைக்கிறேன் இந்த தேசத்தின் ராஜா ரொம்ப கருணையுள்ளவர், ஆனபடினால தான் எனக்கு சிறிய தண்டனை கொடுக்க சொல்லியிருக்கிறார். I think that the king of this land is a very gracious king, so I have been punished in a very small way. நான் செய்த தவறுக்கு இதைவிட பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும், ஆனா எனக்கு சிறிய தண்டனை தான் கிடைச்சேன்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சார். A very great punishment might have been meted out to me, but a small punishment was meted out to me, it is by the grace of the king. ராஜா அப்படியே என்று சொல்லி விசாரித்து விட்டு அரண்மனைக்கு போனான். And the king went back to his palace. உடனடியாக தன்னுடைய அதிகாரிகளை அழித்து தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு அழுது அந்த மனுஷனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். Immediately he called his higher officers and he asked the person that who had accepted his crime.
அதிக தண்டனை வேண்டும் என்று விரும்பின மனுஷனுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது. The person who sought more punishment, now he was delivered. எனக்கு தண்டனை வேண்டாம் என்று நீதிகரித்தவர்களுக்கெல்லாம் தண்டனை தான் கிடைத்தது. The persons who they said that I don't need punishment, that they were all punished. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ராஜாவினிடத்தில் என்ன சொல்லப் போகிறோம்? Beloved people, to asking what we do, what do we see? நம்முடைய கூட்டங்களுக்கு சரியா போறதுக்கு சில சாக்கு போக்குகள் சொல்லப் போறோமா? And do we say any lame excuses that we are not going to the church? நம்முடைய புருஷன் மேல் பழியப்பட போறோமா? Are we going to blame our husband? நம்முடைய மனைவியின் மேல் பழியப்பட போறோமா? உலக பிரகாரமான நியாயாதிபதிக்கும் நம்முடைய நியாயாதிபதிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. That's the great difference between the world worldly judges and our judge. நம்முடைய கர்த்தர் ஒரு நியாயாதிபதி. Our Lord is a great judge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலக பிரகாரமான நியாயாதிபதிகள் செய்கிறதான தவறுகளுக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுவார்கள். The worldly judges for the crimes which have been committed by us, they will be giving the judgment. ஆனால் நம்முடைய நியாயாதிபதி என்ன செய்கிறார்? But what our judge will do? நம்முடைய குற்றங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்தால், and if we do confess our sins to him, நீ கவலைப்படாதே, உனக்காக நான் கிரயம் செலுத்தி விட்டேன், நான் உன்னை நீதிமானாக்குகிறேன் சொல்லி நம்மை நீதிமானாக்கி விடுவார். He will say that you need not worry and you will not, because I have paid for you, I have paid price for you, I have justified you. நம்முடைய குற்றங்களுக்கு, நம்முடைய குறைவுகள், பலவீனங்களுக்கு குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நம்முடைய ராஜாவினிடத்தில் சொல்லலாம். So it is not necessary for us to fear concerning your shortcomings and the faults and sins. Come boldly, we can say unto the king, யாரெல்லாம் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி சொல்ல போகிறோமோ அவர்களெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய நாளை அனுபவிக்க போகிறார்கள். Whosoever can say so in the presence of God, they are going to experience the day of the Lord. நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் திறப்போம். Let us open our heart to the Lord. நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரிடத்தில் அறிவிப்போம். All the things in our heart, let us make it open to God. ஒருவேளை நம்முடைய பாரங்கள் இருந்தா அதை சொல்லுங்க. If you have any burden, you tell it. இருந்தா சொல்லுங்க. If you do have any other things, you tell it. உங்கள் குறைவுகள் இருந்தா அறிக்கை செய்யுங்க. If you have shortcomings, you confess it. மனப்பிரச்சனை இருந்தா கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. If you do having any burden in your mind, எல்லாவற்றையும் உங்களை விட்டு மாற்றி இன்றைக்கு உங்களை அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். He will change everything and he is going to anoint you today. அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தர போகிறார். He is going to give us your joy. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தர போகிறார். He is going to give us your peace. உங்கள் மேல் வந்து இறங்குகிறார். நம்முடைய குற்றம் குறைகள் பரிகரிக்கப்படுவதற்காக எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். நாம் அறிக்கை செய்வோம் என்றால் நமக்கு மன்னிப்பும் சந்தோஷம் கிடைக்கும். நியாயம் தீர்ப்பதில்லை, தள்ளுவதில்லை. நம்முடைய ராஜா நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். இறக்கத்தை பெற விரும்புகிறீர்கள். நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய ஜீவ மத்தியில் கர்த்தருடைய நாள் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம்.